வணக்கம். கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியத்தின் லைஃப் கவுன்சிலிங் டிஸ்கஷன்ல இணைந்ததுக்கு ரொம்ப நன்றி. கடந்த செஷன் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம மிஸ்டர் பாலா வந்துட்டு டிப்ரெஷனை பத்தி பேசியிருந்தாரு. நம்ம கிட்ட நிறைய கேள்விகளும் அழிவுகளும் வந்துச்சு, ரொம்ப நன்றி. இந்த வாரம் எங்களோட, அதாவது 10வது வாரத்துல இணைந்ததுக்கு ரொம்ப நன்றி, சரிங்களா? ஓகே. தான் பார்க்காத இந்த உலகத்தை கூட தன் பிள்ளை பார்க்கணும்னு ரொம்ப ஏங்குறவர், ஆசைப்படுறவரு தந்தைங்க. இன்னைக்கு அவரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்மளோட தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறார்கள் ஏற்படுத்தும் குற்றவியல் பிரச்சனைகளுக்கு தந்தையோட பங்கு என்னது அப்படின்னு சொல்லிட்டு பேச போறோம். இன்னைக்கு நம்ம கூட யாரு இணைஞ்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா, மிஸ்டர் கிரி அருணகிரி ஃப்ரம் YISSல இருந்து வந்திருக்காரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு சைக்காலஜிஸ்ட். இந்த டாபிக்ல தான் அவர் வந்து PhD சேராருங்க. இந்த டாபிக்ல இவரை விட சிறந்தவர் வேற யாரும் இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். சரி, வாங்க, இவருக்கு ஒரு இன்னைக்கு என்னென்ன பேசுறாரு, ஒரு தந்தையோட கடமைகள் என்ன, பங்கு என்ன, அதாவது ஒரு தந்தை என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பேசுறத நம்ம கேட்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம்ங்க. சரி சார், உங்களை பத்தி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்க. பேர் அருணகிரி சுப்பிரமணியம். நான் வந்து கடந்த 20 வருஷமாக நான் வந்து சமூக வியூக அறவாரியம் அதில் வந்து பணிபுரிகிறேன். என் பணி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த 13 வயது மாணவர்கள் இருக்காங்களே பணியில், அவங்களுக்கு வந்துட்டு அவங்கள்ட்ட நடக்கிற சமூக கட்டொழுங்கு பிரச்சனை இருக்குல்ல, அதை தீர்வு காண்பது தான் என்னுடைய பணியாக இருந்துச்சு. அந்த மாணவர்கள், அவங்க சார்ந்த அந்த பெற்றோர்கள், அவங்க சார்ந்த அந்த ஆசிரியர்கள், அவங்க வாழக்கூடிய அந்த இக்கோசிஸ்டம், இதை சார்ந்து தான் நான் பணியாற்றிருக்கேன். அதை அடிப்படையை வைத்து தான் நான் இப்போ என்ன செய்யறேன்னாக்கா, கடந்த காலமாக என்னோட PhD சொல்லுவாங்க, அது சம்மந்தமாக என்னோட ஆய்வு வந்து இந்த மாணவர்கள் வந்து ஏன் இந்த சூழ்நிலைக்கு ஆகுறாங்க, இதுக்கு இந்த அப்பாவோட பங்கு என்ன அப்படின்ற ஆய்வு வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் எனக்கு இந்த தலைப்பில் வந்துட்டு என்னுடைய அனுபவமும் என்னோட ஆய்வும் சேர்ந்து என்னால். ஓகே சார், நன்றி சார். உங்களை பத்தி ரொம்ப அருமையாக, அதாவது மக்களுக்கு வந்து உங்களை பத்தி ரொம்ப சொல்லிட்டு இருந்தீங்க, சரிங்களா? சரி, இன்றைய கால தந்தை எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு சார், சொல்லுங்க. நீங்க ஆரம்பிக்கிறப்பே நீங்க சொன்னீங்க, தந்தையை பத்தி நீங்க சொன்னீங்க. தந்தை நம்மளோட இந்தியர்களோட இதுல பாத்தீங்கன்னாக்கா, நம்ம ஒரு வார்த்தை சொல்றோம், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அது ஏன் நம்ம சொல்றோம்னாக்கா, இந்த அந்த அப்பா, அந்த ஃபாதர், இந்த அப்பா தான் வந்துட்டு இந்த பிள்ளைங்களுக்கு வந்து, இந்த குழந்தைகளுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஆசிரியர். 90% கேரக்டர்ஸ் சொல்லுவாங்கல்ல, அவங்களோட நடத்தைகள், இது எல்லாமே வந்து உருவாக்கப்படிய அவங்களால கத்துக்கக்கூடிய ஒரு நடத்தைகள் தான். அதை யாரு சரியா சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்னாக்கா, இந்த அப்பா தான். இந்த அப்பாவை பத்தி நான் அறிமுகப்படுத்துறப்ப, இது வந்து அந்த காலத்துல நம்ம இந்தியர்கள் தமிழர்கள் எழுதி வைத்தது. இப்ப வந்து 1970 வந்துட்டு வெஸ்டர்ன் சொல்லுவாங்கல்ல யூரோப், இவங்க வந்து இந்த ஆய்வு வந்து இப்ப பாத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி அம்மாவை தான் பாத்துருந்தாங்க, இப்ப உள்ள ஆய்வு எல்லாம் அப்பாவை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னாக்கா அப்பாவுக்குன்னு தனியா ஒரு யூனிக் ஒரு தனிப்பட்ட ஒரு ரோல் இருக்கு இந்த குழந்தைய வளர்ப்புல, இந்த குடும்பத்துல. அவரு அதை சரியா செய்தாருனாக்கா இந்த குழந்தைகளோட வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல நம்ம பார்க்கும் பொழுது என்ன நடக்குதுனாக்கா, சில படித்த தந்தைகள் நான் பாக்குறேன், நிறைய கடைகள்ல பாக்குறேன், நிறைய பள்ளிகள்ல பாக்குறேன், பிள்ளைகளுக்கு சாப்பாடு விட்டுறத பாக்குறேன், அம்மா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, இவங்க டிஷர்ட் தொடச்சி விடுறத பாக்குறேன். அப்ப வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நான் வெளியே திடலுக்கு போறப்ப நான் பாக்குறேன், பிள்ளைங்க கூட அப்பா வந்து விளையாடுறத நான் பாக்குறேன். அப்பா வந்து கொஞ்சம் இன்வால்வ் பண்றாங்க, ஆனா அந்த இன்வால்வ்மெண்ட் வந்து பத்தல. நமக்கு வந்துட்டு எப்படின்னா, அப்பா நான் சொன்ன மாதிரி அப்பா தான் ஒரு சிறந்த குரு இந்த பிள்ளைங்களுக்கு. அதுதான் பழைய குற்றம் இப்போ உள்ள ஆய்வு அடிப்படையில் நிரூபிச்சிருக்காங்க. பிள்ளைகளை வந்து உலகத்துக்கு, உலகத்தை பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்துறது வந்து அப்பா கையில தான் இருக்கு. அவர் மட்டும்தான் அந்த பொறுப்பை சரியாக செய்ய முடியும், இஃபெக்டிவாக செய்ய முடியும் தான் இப்போ உள்ள லேட்டஸ்ட் ஆய்வு வந்து சொல்லப்பட்டிருப்பாங்க. அப்படி நம்ம அதை பார்க்குற காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, இந்த அப்பாவோட பங்கு வந்து இன்னும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபாதர். அப்போ முன்ன வந்து நம்ம பார்த்தோமா, நம்ம அப்பா எப்படி இருப்பாருன்னா, வேலைக்கு போவார், வேலை முடிஞ்சு கொஞ்சம் லேட்டாக வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்தோடனே பிள்ளைங்கள் எல்லாம் தவறு செஞ்சால் அம்மா சொல்லுவாங்க, அப்பா கண்டிப்பார். இந்த ரெண்டு ரோல் செய்வார், ப்ரொவைடர், பிள்ளைங்களுக்கு அடிப்படை தேவைகளை கொடுப்பாரு. ரெண்டாவது ரோல் என்ன செய்வார்னாக்க, அவங்களுக்கு அவங்களோட டிசிப்ளின் படுத்துவாரு. இந்த ரெண்டு ரோல் ஒரு ஸ்ட்ரிக்டான ஃபாதராக இருந்திருப்பாங்க. ஆனால் அது இப்போ உள்ள காலகட்டம், இப்போ உள்ள இந்த நவீன வளர்ச்சிக்கு அந்த ஃபாதர் வந்து சரிப்பட்டு வர மாட்டாரு. இப்போ உள்ள ஃபாதர் வந்துட்டு டோட்டலாக வேறுபட்டு இருக்கணும்.
இப்போ உள்ள ஃபாதர் ஏன் நான் வேறுபட்டு இருக்கணும் அப்படின்னாக்கா, இப்போ உள்ள நீங்க சமூக பிரச்சனை நம்ம என்ன நான் பார்த்தோம்னாக்கா, நிறைய பிள்ளைங்க வந்துட்டு என்ன செய்யறாங்க, வீடு பூந்து கொள்ளையடிக்கிறாங்க, 18 வயசு கீழே ட்ராக்ஸ் அப்ளை பண்றாங்க, செக்ஷுவல் அப்படின்னா வந்துட்டு பாலியல் உறவு கொண்டுறாங்க, நிறைய பேப்பர்ல நம்ம பார்த்தோம். இன்னைக்கு கூட பார்த்தாக்கா ஒரு ஒரு பிள்ளைய வந்து ஒரு 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 வளர்ப்பு தந்தை வந்து பாலியல் உறவு செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அந்த பிள்ளைங்கிட்ட நடக்குது. ரொம்ப முக்கியமா நம்ம பார்த்தோம்னாக்கா கேங்ல இன்வால்வ் பண்றாங்க. கேங்னாக்கா வந்து சமூக என்ன என்ன சொல்லுவாங்க, குண்டர் கும்பல்ல வந்து இவங்க ஈடுபடுறாங்க. இதுக்கு எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்றோம், இவன் ஈடுபட்டுட்டான்னு சொல்றோம், ஆனா அவன் ஈடுபடுறதுக்கு பின்னால ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதி என்னன்னு தான் நான் பார்க்க போறேன். அந்த பகுதியில தான் இந்த அப்போட பங்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த அப்போட பங்கு அங்க வந்து விடுபடுற காலகட்டத்துலதான் இவங்க வந்துட்டு இவங்களோட உணர்வு மாறுபட்டு இவங்க வேற ஒரு அட்டாச்மெண்ட் அப்படின்னா வேற ஒரு உறவை தேடி கொண்டு போறப்பதான் தவறான செயலை ஏற்படுறாங்க. ஆனா அது வந்து நம்ம வந்து தனித்தனி இதுல பிரிவுல நான் வந்து உங்களுக்கு நான் வந்து அதை அதாவது நீங்க பேசிட்டு இருக்கும் போது ஒரு வார்த்தை ரொம்ப அழகா சொன்னீங்க. என்னதுன்னா, இந்த உலகத்தை வந்து மத்தவங்களுக்கு காட்டுறது வந்து தந்தையாதான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொன்னீங்க சார். சரி, அதாவது இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் வந்துட்டு சிறார்கள் ஏற்படுத்தும் குற்றவியல் பிரச்சனைகளுக்கு ஒரு தந்தையோட பங்கு. சோ அப்படின்னு சொல்லும் போது இந்த டாபிக்கை வந்துட்டு ஒரு அழகான விளக்கம் கொடுங்க சார். பாத்துட்டு இருக்கவங்களுக்கு மேபி புரியாம இருக்கலாம், நீங்க சொன்னீங்க இல்லையா, அதாவது இந்த பிள்ளைங்க சிறார்கள் வந்து பிள்ளைகள் வந்துட்டு தான் பெற்ற பிள்ளைகள் இந்த மாதிரி குற்றவியல்ல, அதாவது இந்த குண்டர் கும்பல் கொள்ளை கொலை அப்புறம் பாலியல் இதெல்லாம் ஈடுபடுவது வந்துட்டு ஏதோ ஒரு பங்கு அவங்களுக்கு பின்னால வந்துட்டு மறைந்திருக்கிறத வந்து விடுபட்டு போறனாலதான் இங்க ஈடுபடுறாங்கன்னு நீங்க சொன்னீங்க சார். சோ அதனுடைய இன்னும் ஆழமான ஒரு விளக்கம் சொல்லுங்க சார். இதை இப்ப நம்ம பார்த்தோம்னாக்கா எப்படி பாக்கலாம்னாக்கா, ரெண்டு பிரிவா நான் பாக்கலாம். நான் வந்து இந்த இந்த பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இந்த குழந்தைகளுக்கு வந்துட்டு இப்போ நவீன வளர்ச்சிக்கு என்ன நடக்குதுனாக்கா, அதிக நேரம் வந்துட்டு அப்பா முன்ன வந்து அம்மா மட்டும் வீட்டுல இருந்து முழு பொறுப்பையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ உள்ள வளர்ச்சிக்கு வந்து அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு போறாங்க, அப்பாவும் வேலைக்கு போறாங்க, பிள்ளைங்க வந்து பள்ளிக்கு போறாங்க, பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க, அதிக நேரம் பிள்ளைங்க வந்துட்டு ஒண்ணுமே இல்லாம வீட்டுல தான் இருக்காங்க. சரிங்களா, இப்ப வீட்டுல இருக்கிறப்ப அவங்க அவங்க மூலையில வந்து நிறைய சிந்தனைகள், அதே சமயம் அவங்க வந்துட்டு பருவம் அடைஞ்சிருவாங்க. இப்ப பருவம் அடைஞ்சப்ப நிறைய விஷயங்கள் உள்ள கேள்விகள் அவங்க மனசுல வரும். அதெல்லாம் அவங்க வீட்டுல வந்துட்டு யூடியூப்ல இருக்கு, யூடியூப்ல போய் பார்ப்பாங்க. அப்ப நிறைய இந்த செக்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் பாக்குறாங்க, நிறைய குற்ற செயல் விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா இன்னைக்குமே இந்த குழந்தைகளுக்கு வந்து நெகட்டிவான ஒன்றுதான் ரொம்ப இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் போய் பாக்குறாங்க, ஒரு ட்ராக் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பாக்குறாங்க. அப்புறம் அதை போய் அவங்களுக்கு பக்குவம் அடையாத இன்னொரு மாணவர்கள் போய் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு. ஏன் கேள்விக்குறியாக இதெல்லாம் வந்து இந்த பிள்ளைங்களுக்கு வந்து போதிக்கப்படலை. சரிங்களா, இப்ப இதெல்லாம் வந்து எப்படி நம்ம இந்த பிள்ளைங்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்றது, இதுல அப்பாவோட பொறுப்பு எப்படி இருக்குன்றத நான் வந்து முதல் சொல்றேன். முதல் வந்து எப்படி ஒரு அப்பா இருக்கக்கூடாதுன்றத நான் நம்ம முதல் ஒரு ஒரு விவாதிப்போம். இப்ப நான் என்னோட அனுபவத்துல நான் நிறைய பிள்ளைங்களை பற்றி வெளியே பள்ளியில பாக்குறப்ப ஸ்டேட்டஸ் ஆஃபன் சொல்லுவாங்க. அப்படின்றப்ப ஸ்டேட்டஸ் ஆஃபன் வந்து அவங்க வந்து குற்றம் சமூக குற்றம் செய்யறாங்க, ஆனா தண்டிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில இல்லை. அப்படின்னா வந்து என்னன்னாக்கா, இந்த பிள்ளைங்க வந்து எப்படி என்ன ஈடுபடுறாங்கன்னா, ரொம்ப அதிகமா காதல் ஈடுபடுறாங்க. அந்த காதல் பிரச்சனை இன்றைக்குள்ள பள்ளி மாணவர்கள்ட ரொம்ப அதிகமா இருக்கு. ரெண்டாவது என்னன்னாக்கா, கேங் சண்டையில் எடுப்பாங்க. மூணாவது திருட்டு செயல். நாலாவது அதிகமா இன்னும் என்ன இருக்குன்னா ஆல்கஹால், அப்படின்னா வந்து மது பழக்கத்துல ஈடுபடுறாங்க. ஸோ இந்த நாலு பழக்கமும் ரொம்ப அதிகமா இருக்கு. சரிங்களா, இது ஏன் இவங்க ஈடுபடுறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த பிள்ளைங்களை தான் நான் வந்து ரொம்ப என்கேஜ் பண்ணுவேன், ரொம்ப பார்ப்பேன். இந்த பிள்ளைங்களை நான் பாக்குறப்ப எனக்கு என்ன தெளிவு தெளிப்பட்டு வந்துச்சுனாக்கா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் எடுத்து சொல்றேன். முதல் சொல்றேன், ஒரு ஆல்கஹால் ஃபாதர் வந்து மதுப்பாலத்துக்கு அடிமையான ஒரு அப்பா. இந்த மதுப்பாலத்துக்கு அடிமையான ஒரு அப்பா என்ன செய்வார்னா, ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். இந்த அப்பா என்ன செய்யறாருனாக்கா, இந்த அப்பா ஒரு சின்ன குண்டர் கும்பலையும் ஈடுபட்டிருக்காரு. அந்த பையன் நான் அந்த பையன் அந்த அப்பாவும் அந்த அம்மாவும் ஒன்னா சேர்ந்து என்ன வந்து பார்க்க வந்தாங்க. என் மகனுக்கு உதவி செஞ்சேன், என்னால கட்டுப்படுத்த முடியல, போலீஸ் குடிச்சிருமோன்ற பயத்துல நாங்க இருக்கோம், இவன் செய்யற தவறு எல்லாத்தையும் பாதிச்சு கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அப்ப அந்த அப்பா அம்மாவை நான் பேசி அனுப்பிட்டு பயல வச்சுட்டு நான் பயல நான் பேசுறப்ப இந்த சம்பவத்துல இது வந்து என்ன சொல்றேன்னா, அந்த பையன் சார் எங்க அப்பா வந்துட்டு குண்டர் கும்பல் இருக்காரு, மது பழக்கம் இருக்கு, எங்க அம்மாவோட குடும்ப பூர்வீகம் வந்து ஒரு நல்ல படிச்ச குடும்பம், இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி இப்ப ஒன்னா இருக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறப்ப தான் அடிக்கடி எங்க அப்பா தண்ணி குடிச்சு வீட்டுக்கு வரப்ப எங்க அப்பா வந்து எங்க அம்மா வந்து ரொம்ப ஏசுவாரு சார், எங்க அம்மாவை அவமானப்படுத்துவாரு, கெட்ட வார்த்தையில பேசுவாரு, ரெண்டாவது வந்து சார் எங்க அம்மாவை அடிப்பாரு. சரி, உங்க அம்மாவை அடிக்கிறாரு, கெட்ட வார்த்தை பேசுறாரு, இது நடக்கிறப்ப நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்டா, சார் என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது சார், 4 வயசுலேயே இந்த விதை பாத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு எங்க அப்பா வந்து இப்ப தடுத்து நிறுத்த முடியாது சார்,
எங்க அம்மா படுற காசுக்கு என்னால ஒண்ணும் செய்ய முடியல சார். இப்ப நீ என்ன செய்வ? நான் போய் சார் ரூம்ல கதவு சாத்திக்கிட்டு தலைகாணி கட்டி அணைச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பேன் சார். சரி, அப்ப உனக்கு இந்த மாதிரி அழுதுகிட்டு இருப்போ உன் மனசுல, இது ரொம்ப முக்கியங்க, நான் வலியுறுத்துறேன், இவங்க மனசுல ஏற்படுற உணர்வு என்ன அப்படின்னு தான் நான் பாப்பாக்குறேன். இந்த இன்சிடென்ட்னால இவன் மனசுல என்ன உணர்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா சொல்லுவான், சார் எனக்கு வந்து ரொம்ப கவலை சார், எங்க அம்மா அப்படி பாதிக்கிறாங்கிற கவலை எனக்கு அதிகமா இருக்கு. எங்க அம்மாவை காப்பாற்ற முடியலையே, கையாளாத ஒரு பிரச்சனை நான் இருக்கிறேன், யாருமே எங்க அம்மாவுக்கு உதவி செய்யல, இந்த கடவுள் கூட எங்க அம்மாவை காப்பாத்தலையே அப்படின்ற ஒரு 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 பெரிய இது. எனக்கு எங்க அப்பா மேல அதிக ஆத்திரம் சார், இந்த வாழ்க்கை மேல எனக்கு வந்து ஒரு 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 விரக்தி இருக்கு சார். இந்த உணர்வுகளை தான் இந்த பையன் வந்து சுமந்துகிட்டு இருக்கான். இந்த உணர்வுகளை சுமர்க்கிற அந்த பயலுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு அட்டென்ஷன், ஒரு அட்டாச்மெண்ட் அப்படின்னாக்கா பிணைப்பு அப்படின்னாக்கா ஃபியர்ஃபுல் அட்டாச்மெண்ட், பயந்த பயம் சார்ந்த ஒரு அட்டாச்மெண்ட், பயத்துக்காக அவன் செய்வான் அவங்க அப்பாவுக்கு. இவன் வந்து என்கிட்ட வந்து விடுறப்ப எப்படி இருந்தானாக்கா அவனோட நண்பர்கள் யாருன்னு கேட்டேன். சார் என்னோட என் கூட்டாளி கொஞ்சம் காலம் பழகிட்டேன், பழகிட்ட பிறகு நான் கேட்டேன், உன் நண்பர்கள் வந்து திருடக்கூடிய நண்பர், இவனும் வந்து நிறைய திருட்டு பழக்கத்துக்கு அடிமையான ஒரு ஒரு பையன், பொய் ரொம்ப சொல்றான், மது ரொம்ப குடிக்கிறான், இது வரைக்கும் ரெண்டு கடையில பூந்து திருடிட்டான். ஸோ இந்த மாதிரி பழக்கங்கள் அவனுக்கு உருவாயிருக்கு, அவனோட நண்பர்களும் ரொம்ப மோசமான நண்பர்களாக தான் இருக்கிறாங்க. ஸோ ஏன் இவனுக்கு இந்த பழக்கம், ஏன் இந்த நண்பர் கூட அவனுக்கு அட்டாச்மெண்ட் ஆச்சு, ஏன் இந்த பழக்கம் அவனுக்கு உருவாச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த சினாரியோ, இந்த சினாரியோ மட்டும் அவன் அதோட மட்டும் ஒரு இதுல இவன் வந்துட்டு ஒரு கிரேட் பூலி சொல்லுவாங்கல்ல, பகடி வதை செய்ய பள்ளியில பகடி வதை செய்யப்படும். அவன் அவன் வாழ்க்கையில அவன் அவன் பார்த்த சம்பவம்லாம் ஒரு சண்டை, அடிக்கிறது, உழைக்கிறது, கட்ட வார்த்தை பேசுறது, இந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் பார்த்தான். ஸோ அவனோட எமோஷனல் நீட்ஸ் அந்த குடும்பத்துல, எமோஷனல் நீட் அன்பு பாசம் இருக்கு அந்த குடும்பத்துல கிடைக்கல. அப்ப அவன் வந்து அது எப்படி அவனுக்கு அவனுக்கு வந்து எடுத்துக்கிட்டானா, வெளியே போய் பள்ளி படிக்கிறப்ப மற்ற மாணவர்களை அடிச்சு காசு புடுங்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறது, இந்த மாதிரி பகடி வதைகளை ஆரம்பிச்சான். இந்த சூழ்நிலையில ஒரு வளர்ற ஒரு பெண் எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி எமோஷனல் சப்போர்ட் இல்லாத ஒரு பிள்ளை வந்து எப்படி இருப்பாங்கன்னா, என் வாழ்க்கையில வந்து எந்த ஒரு எல்லா விரக்தியும் இருக்கு, அவங்க என்ன செய்வாங்கன்னாக்கா எதுவுமே நேரடியா எதிர்கொள்ள மாட்டாங்க. இவங்க வந்துட்டு ஒரு பிள்ளைய வந்து கேரக்டர் அசோசினேஷன் சொல்லுவாங்க, இந்த பிள்ளை நாலு பேர் பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்கு சார், இந்த பிள்ளை அவங்க கூட போயிடுச்சு, இந்த பிள்ளை எப்படி சொல்லி சொல்லுவாங்க, இல்ல அந்த பிள்ளைய பத்தி கோல்ட் மூட்டுவாங்க, இன்னொருத்தர் சைபர் குழியில ஈடுபடுவாங்க. ஸோ இவங்களோட அந்த பார்த்த அந்த கேரக்டர் அந்த ஆத்திரத்தை வந்து இப்படிதான் வெளிப்படுத்தணும் சொல்லுவான். சார் எனக்கு ஆத்திரம் வந்துச்சுன்னா நான் எப்படி வெளிப்படுத்தேன், பேக்ல வந்து நான் கல்லை போட்டுட்டு அடிப்பேன் சார், அடிக்கிறப்ப எங்க அப்பாவோட மேல உள்ள ஆத்திரத்தை எல்லாம் அப்படியே வெளியே இறக்கணும் சார். இதோட ஆல்கோல் ஃபாதர் என்ன ரெண்டு விஷயம் கத்துக்கிட்டார், ஒரு நெகட்டிவ் கேரக்டரை அந்த பிள்ளைக்கு பயல் வந்து ப்ரொஜெக்ஷன் செஞ்சிருக்காரு, அதை கத்துக்கிட்டா அவன் பூலியா இருக்கான். இப்போ வந்து ஒரு அப்பா மாதிரியே இன்னொரு பதினேழு அப்பா மாதிரியே ஒரு கேரக்டர் இருக்கான், ஒரு பதினாறு பதினேழு வயசு பிள்ளைய காதலிச்சுக்கிட்டு இருக்கான், ஒரு குண்டர் கும்பல்ல இருக்கான். இப்போ உள்ள காலகட்டத்தில் அவன் அப்பாவோட ரோல் அப்படியே ப்ரொஜெக்ஷன் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா அவனு கொஞ்சம் நாளில் அவன் குற்ற செயலுக்கு போக குற்ற செயல பிடிபட வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு 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 செயல் ஆல்கோஹால் ஃபாதர். இந்த ஃபாதர் இன்னொரு டொமஸ்டிக் வயலண்ட் அம்மா அடிக்கிறாரு, குடும்பத்தாரு. ஸோ அதுவும் வந்து அக்ரேஷன் அவன் கற்றுக்கிட்டு மற்றவங்களை பூலி செய்யறான். ஸோ இது நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்து இன்னொரு ஃபாதர் இருக்காரு. இந்த ஃபாதர் என்னன்னாக்கா ஹார்ஷ் ஃபாதர் சொல்லுவாங்க. அவர் வந்து நான் இந்த அப்பா தான் இந்த ட்ரெடிஷ்னல் அப்பா முறையை அப்படியே வச்சிருப்பாங்க. இவர் எப்படி இருப்பாருனாக்கா ரொம்ப டிசிப்ளின் இருக்கும் வீட்டில். இந்த டிசிப்ளின் அந்த பிள்ளை, இப்போ அந்த பிள்ளை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பள்ளியிலே லேட்டாக வந்திருக்கு, அது பஸ் லேட்டாக வரது கூட வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஆனால் அந்த அப்பா என்ன சொல்ற, உடனே ஒரு தண்டனை கொடுத்துருவாரு. இந்த தண்டனை எப்படி இருக்குன்னா அந்த பிள்ளையோட அடிப்பாரு, ஏசுவார். ஏசுறது எப்படி, அந்த பிள்ளைய மன ரீதியா காயப்படுத்துவாரு. ஆனா அப்பாக்கள் எப்படி செய்வாங்கன்னாக்கா, அப்பாக்களோட தன்மை வந்து ஃபாஸ்ட் ரிலீஸ் பண்றது அடிக்கிட்டு இருந்தான். அடிப்பாரு, எப்படி அடிப்பாரு, எத்திருக்காரு அடிப்பாரு, வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, உன்னோட கூட்டாளி கூட பேசக்கூடாது, உன் கூட்டாளி கூட இன்னைக்கு நீ பழகக்கூடாது, உனக்கு பிடிச்ச சாப்பாடு கொடுக்க மாட்டேன், உனக்கு பிடிச்ச டிவி நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு அந்த பிள்ளையோட பேசிக் குழந்தை பருவத்தை தேவைகளை வந்து கட்டுப்படுத்திடுவாரு. அப்போ அந்த பிள்ளைக்கு வந்து குழந்தை பருவத்தோட அன்பவுமே இல்லாமல் போயிடும். அந்த குழந்தை பருவத்தில் அதுக்கு என்ன ஊட்டப்பட்டிருக்குன்னா அடி, ஏசுறது, கொடுமைகள் தான் அந்த பிள்ளைகளுக்கு. இதுதான் ஹார்ஷ் ஃபாதர்னு வருது. இந்த ஹார்ஷ் ஃபாதர் வந்து பனிஷ்மெண்ட் மட்டும்தான். இதில் உருவான ஒரு பையன் வந்து என்கிட்ட என்ன சொல்கிறான்னா, சார் எங்கள் அப்பா வந்து என்னை இப்படி தான் செய்வார் சார், இப்போ இந்த பையனுக்கு என்ன உணர்வு வந்துச்சு நான் கேட்டேன். சார் எனக்கு வந்து கவலை இருக்குது சார், எங்கள் அப்பா வந்து ஆத்திரம், எங்கள் அப்பா எப்படியாச்சும் பழி வாங்கிடணுன்ற எண்ணம் வந்து சார் எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, எங்கள் அப்பா செய்கிற கொடுமையிலேருந்து நான் வெளிப்படணும், வீட்டு எனக்கு வாய்ப்பு கிடைச்சா வீட்டு விட்டு ஓடிடணுன்ற எண்ணம் எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னப்பா அந்த பையன் வந்து என்ன செஞ்சானா, ஒரு பதினேழு பதினெட்டு வயசில் அவன் என்ன செஞ்சானாக்கா ஒரு
கூட்டாளி கூட சேர்ந்து டிராக் எடுக்க ஆரம்பித்தான். டிராக் எடுக்க ஆரம்பித்தோன்னா ஒரு 18 வயசில் வந்து போலீஸ் அவங்க பிடிக்கிறாங்க. போலீஸ் பிடிச்சோன்னா அவனுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்குறப்ப அவங்க சொன்னாங்க, சார் என் மனசில் என்ன தோணுச்சுன்னா நான் வந்து நல்லா சமுதாயத்தில் ஒரு பெரியனா வரணும்னு சொல்லி தான் சார் என் குழந்தை பருவத்தில் என்னை இப்படி அடித்து குடும்பப்படுத்தினார் எங்கள் அப்பா. ஆனால் இன்னைக்கு நான் ஜெயிலில் இருக்கிறப்ப உங்கள் மகன் ஜெயிலில் இருக்கான்னு சொல்லி எல்லாம் அவமானப்படுத்துவாங்களே அந்த வேதனையை அவர் உணர்த்தம் சார், இப்போ படத்த சார் அவர் அந்த கஷ்டத்தை அப்படின்ற அந்த பையன் வந்துட்டு பழி வாங்குறான். ஆனால் பழி வாங்குற விதம் வந்து இவனை அழித்து கொண்டு அந்த அப்பாவை பழி வாங்குறான். ஸோ இந்த ஹாஷ் ஃபாதர் குருவா அவர் குடும்பத்தில் ஒருவங்க வந்துட்டு இந்த அப்பாவையோ இந்த அம்மாவை மேலேயோ மதிப்பு இருக்காரு, பாவம் பரிதாபம் இருக்காரு. அவங்ககிட்ட நீங்க சொன்னீங்களா அந்த ரெண்டு குட்டி போட்டுருக்கு பூனை கொண்டு போய் விட்டுட்டு வரேன்னா அவர் ரெண்டு சர்க்கிள் அடிச்சு சாவடிச்சிடும். அந்த அளவுக்கு வெறுப்பு தன்மை இருக்கும். இப்போ இவங்க தான் என்ன செய்யறாங்கக்கா, டிராக்ஸ் சப்ளை பண்ணுவாங்க. அந்த குடும்ப வீணாப்பனா இந்த குடும்ப வீணாப்பனா இவனுக்கு என்ன, இவன் கஷ்டப்படுறப்ப யார் இவனுக்கு உதவி செஞ்சா அப்படின்ற கேள்வி இப்படிதான் இவனுக்கு இருக்கும். சமூக மேலையும் வெறுப்பு இருக்கும், குடும்பத்து மேலையும் வெறுப்பு இருக்கும். ஸோ இவன் வந்து குற்ற செயலில் ஈடுபடலாம். சரிங்களா, இந்த மாதிரி ஒரு பொம்பளைப்புள்ள இருந்துச்சு, ஒரு பொம்பளைப்புள்ள இருந்துச்சுன்னா என்ன நடக்குனாக்கா, முதல் வேலையா எந்த ஒரு ஆண் வந்து அன்பா பேசுறானோ போன்லயோ டிவிலையோ எதுலயோ ஒரு சாட்ல வரான்னு வச்சுங்களேன், அவன் கூட பேசுறப்ப அவன் சொல்லுவான், சயான் எப்படி இருக்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டானா அந்த பெண்ணோட மனம் அப்படியே கரைஞ்சி போய் உடனே அப்பாவுக்கும் இந்த பயலுக்கும் கம்பேர் பண்ணி இவன் ரொம்ப பெட்ட பையன் அப்படின்னு சொல்லி அவன் 70 வயசு கிழவனா 80 வயசு கிழவனா முகத்தை பார்க்காமே அவன் கூட வந்துட்டு நம்ம என்ன அங்கே புரிஞ்சுக்கணும்னா அந்த பிள்ளையோட எமோஷனல் நீட்டை அவன் ஃபுல்ஃபில் பண்ணுறான். உடனே கேரளில் வந்து இறங்கிடுறதில்ல, கேரளில் வந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அந்த பிள்ளையோட வாழ்க்கை எப்படி சீர்கெட்டு போகுது அப்படின்னு. அதுக்கு ஒரு பதிம்பு வயதில் ஒரு பிள்ளை பிறக்குது, அந்த பிள்ளையை அந்த பிள்ளை வளர்க்க முடியாது. சரியா, அந்த பிள்ளையும் இதே மாதிரி 15 வயது காதல், இது ஒரு சங்கிலி மாதிரி அந்த குடும்பத்தில் அதையே தொடர்ந்து கொண்டு இருக்கும். அதான் வந்து ஹார்ஷ் ஃபாதர்ட்டுங்கன்னா வந்து ரொம்ப ஒரு டிசிப்ளின், ரொம்ப டிசிப்ளின், ரொம்ப கட்டுப்பாடு, குழந்தை பருவத்துக்கு தேவையில்லாத கட்டுப்பாடை வலியுறுத்தி வளர்க்குற ஒரு குடும்பத்துல இருக்கிறது. ஓகே சார், நீங்க ஹார்ஷ் ஃபாதர்னு சொன்னீங்க இல்லையா, அதாவது ரொம்ப டிசிப்ளினா அப்படின்னு சொன்னீங்க. நம்மளோட டிபிக்கல் இந்தியன் அப்படின்னு பார்க்கும் பொழுது சில குடும்பங்கள்ல வந்துட்டு என் பிள்ளை வந்து ஒரு வீட் அதாவது வீட்டுல வந்து இந்த அளவுக்கு டிசிப்ளினா இந்த டைம்ல சாப்பிடணும், இந்த டைம்ல படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிசிப்ளினா பிள்ளைங்க டிவி பார்க்கக்கூடாது, இந்த டைம்ல தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எது செஞ்சாலும் அடிக்கிறது, அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துட்டு டிபிக்கல் இந்தியன்ஸோட மைண்ட்ஸ் வந்து இப்படி இந்த நிலைமையில இருக்கு. ஸோ இப்படி இருக்கிறப்ப அவங்களுடைய ஆசைகளை நீ படிக்கணும், நீ படிச்சு டீச்சர் போலீஸ் இன்ஜினியர் இது ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆசைகளை இந்த பிள்ளைங்களுக்கு திணிச்சு டிசிப்ளின் ஒரு இதில் வந்து இந்த ஹார்ஷ்னஸை திணிக்கிறாங்க தந்தைகள். ஸோ இவங்களுடைய இது வந்து எந்த அளவுக்கு வேறுபட்டிருக்கு, இல்லை இவங்க இதோட பத்தி என்ன சில விளக்கம் சொல்றீங்க? இப்போ இதை நான் என்ன சொல்லலைனாக்கா, இப்போ உள்ள பெற்றோர்கள் எப்படி இருக்காங்கனாக்கா அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு ஒரு கருவி என்னன்னாக்கா கல்வி தான். கல்வியை பிள்ளைகளுக்கு கொடுக்கறது ரொம்ப முக்கியம். ஆனால் பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும், இந்த கல்வி வந்து உன்னுடைய அறிவை வந்து வளர்க்கும், அந்த உலகத்தை நீ தெரிஞ்சுக்கலாம், அந்த உலகத்தில் நீ வாழலாம், உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும், மற்றவர்கிட்ட பழகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்கணும் அந்த கல்வியை. ஆனால் இவங்க எப்படி சொல்லி கொடுக்குறாங்கனாக்கா, ஒரு 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 பிள்ளை என்கிட்ட சொன்னிச்சு சார், காலையில் ஏற்றிடுவாங்க, காலையில் நான் பள்ளியில் கொண்டு போடுவாங்க சார், லஞ்ச் அவருக்கு எங்கள் அம்மா சமைச்சு கொண்டு வருவாங்க, அவங்களுக்கு வீட்டில் வேலை இல்லை சார், கொண்டு வந்து எனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பிட்ருவேன். சாப்பிட்ட பிறகு சார் பள்ளியில் வந்து எனக்கு வந்து 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் கிளாஸ் எக்ஸ்ட்ரா கிளாஸ் வரும் சார், அதில் இருப்பேன், எங்கள் அம்மா வெளியே உட்காந்துருப்பாங்க, முடிஞ்ச பிறகு என்னை நேராக கூட்டிகிட்டு போயிட்டு இன்னொரு டியூஷன் சென்டரில் விடுவாங்க சார், நான் ஒரு 7 மணி வரைக்கும் நான் டியூஷன் சென்டரில் நான் படிக்கணும் சார், படிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரேன் சார். வீட்டுக்கு வந்த பிறகு என்ன நடக்குதுன்னா சார், எங்கள் அம்மா வந்துட்டு அவங்க நாடகம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, என்னை வந்து வெளியே இங்கே படிக்க வைக்க சொல்கிறாங்க சார். எனக்கு வந்து அந்த எது ஓடினாலும் பரவாயில்ல சார், என்னால் ஒரு அளவுக்கு நான் கட்டுப்படுத்திக்கிறேன். ஆனால் அந்த என்ன அந்த பிக் பாஸ் ஓடுறப்ப மட்டும் சார் நீங்கள் நான் அதை பார்க்கவே இல்லை சார், நீங்கள் கமலாசன் என்ன டைலாக் சொன்னார் கேள்வி என்னால் சொல்ல முடியும் சார், என்னோடய கவனம் எல்லாம் அங்கே தான் சார் இருக்குது. அது ஒன்று சார். ரெண்டாவது வந்து என் கூட்டாளி மாதிரி என்னால் ஒரு டான்ஸ் ஆட முடியல, பாட முடியல, வெளியே போய் உக்காந்துருக்க முடியல, சந்தோஷமாக மற்றவங்க கூட பழக முடியல, என்னோடய குழந்தை பருவத்தை இந்த படிப்புன்னு சொல்லி அப்படியே நசுக்கி போட்டுட்டாங்க சார். இப்போ அதனால தான் சார் நான் என்ன செஞ்சேன், வேணுமனுக்கே என்னோடய எஸ்பிஎம் நான் ஃபெயில் பண்ணேன் சார், இப்போ எங்கள் அம்மாவுக்கு இந்த வழி தெரியல அப்படின்ற ஒரு பிள்ளை வந்து பிணையங்களை வந்து அவங்க அம்மா சொன்னாங்க, இந்த பிள்ளை படிச்சில் ஃபெயில் பண்ணிடுச்சு, ஆனால் ஆசிரியர் சொன்னார் கேர்லெஸ் மிஸ்டேக் அப்படின்னு. அதோட அடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை என்ன நினைக்குதுனாக்கா, எனக்கு படுப்பு மட்டும் வாழ்க்கை இல்லை, என் குழந்தை பருவத்தில் நான் சந்தோஷமாக ஆடி பாடி விளையாட தான் எனக்கு வாழ்க்கை அப்படின்னு அது நினைக்கிது. அதையும் கொடுக்குறோம், டெமோக்ராட்டிக் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, இதையும் கொடுக்குறோம். அந்த பிள்ளையோட எமோஷனல் நீட்ஸ் இருக்கல, தேவைகள் இருக்கல, அதையும் பூர்த்தி பண்ணணும். அதை பூர்த்தி பண்ணால் தான் இவங்களோட எதிர்பார்ப்பை அந்த பிள்ளை பூர்த்தி பண்ணணும், இல்லைன்னா பழி வாங்குற இதில் இறங்கிடும் என்று சொல்கிறேன்.
அது சொல்லிட்டு நான் அடுத்து நான் என்ன போறேனாக்கா ஹெப்சன் ஃபாதர் ஹெப்சன் ஃபாதர்னாக்கா நீங்க வந்து என்னத்தை பத்தி யோசிக்கலனாக்கா நவ் யூ சி நவ் யூ டோன்ட் அப்படின்னு ஒரு இது பார்த்துருப்போம் டிவிலாம் விளம்பரம் அதான் ஹெப்சன் ஃபாதர் இருப்பாரு ஆனா இருக்க மாட்டாரு ஒரு ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொல்றாங்க சார் எங்க வீட்டுக்கு சார் வேலைக்கு போவாரு வீட்டுக்கு வருவார் சார் வீட்டுக்கு வந்து எனக்கு வீட்டில் வந்து நிறைய வேலை இருக்கு சார் காலையில் எழுந்திரிச்சு பிள்ளைக்கு சமைக்கிறதுலேருந்து இதுலேருந்து அப்புறம் வந்தியில் அந்தியில் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு பண்ண நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாம் நான் செய்யணும் சார் அவர் வருவார் உடம்பு அசுவியா அசையாது பூட்ஸ் போட்டுட்டு இருப்பார் சார் எங்கெங்கே போகிறீங்க பந்துலர் போகிறேன் அப்படின்னு சார் பந்துலர் போயிட்டு வெள்ளையே வரமாட்டேன் சார் 12 மணிக்கு வருவார் நான் கால் பண்ணி கேட்டால் நீ இதெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது இப்போ உள்ள அப்பாக்கெல்லாம் இப்படி தான் இருக்கணும் இதை கேட்டால் உன் வாழ்க்கை விரதம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவார் சார் அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த கேப்பில் அதை நிப்பாட்டி ஒரு குழந்தை வந்து என்கிட்ட பேசினுச்சு அந்த அவங்களோட மகன் சார் அது மட்டும் இல்லை சார் எப்பயாச்சும் எங்கள் அப்பா வீட்டில் இருந்தாரு என்ன தம்மா செய்வார் எங்கள் அப்பா முழு நேரமும் ஃபோன் இருக்கார் சார் இப்போ பாதி நேரம் வந்து வீட்டுக்கு முன்னுக்கு பார்த்துட்டு இருப்பார் பாதி நேரம் ரூமுக்குள்ளே பார்த்து பார்த்துக்கிட்டு இருப்பார் சார் அப்போ எங்கள் அப்பா வந்து என் கூட உட்காந்து பார்க்க எதுவுமே பேச மாட்டார் சார் இதுதான் ஹெப்சன் ஃபாதர் இந்த ஹெப்சன் ஃபாதர்லேயே இன்னொரு ஃபாதர் என்ன என்னக்கா நான் கேட்டேன் நான் வீட்டு கவுன்சிலிங் போகிறப்ப கேட்டேன் அந்த மகனை பார்த்தேன் வீட்டுக்காக தட்டு போகிற மகன் பார்த்தேன் பார்த்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் மகன் சிரிச்சுக்கிட்டே இருந்தான் அவனுக்கு என் கூட என் கண்ணை பார்த்து பேச முடியல என் கூட நல்லா கம்யூனிகேட் பேசிக்க முடியல சிரிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருந்தான் வேறு எந்த ஒரு ஆக்ஷனும் செய்ய முடியல அப்போ நான் கேட்டேன் சரி வேறு யாரும் கூப்பிட்டு வர அம்மா கூப்பிட்டு அப்பா எங்கேயாவது அப்பா கூப்பிட்டுருந்தாங்க அப்போ நான் கேட்டேன் சார் நீங்கள் என்ன தான் செய்வீங்க ஒரு நாள் உங்கள் பொறுப்பு அப்படின்னாக்கா சார் நான் வந்து காலையில் வேலைக்கு போகணும் சார் வேலை ஃபேக்ட்ரியில் வேலை சார் ரொம்ப கஷ்டமான வேலை சார் அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 6 மணிக்கு வீட்டுக்கு வரும் சார் இப்போ 6 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்தால் பரவாயில்ல பிள்ளை கூட விளையாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் இல்லை சார் கொஞ்சம் கீழே கூட்டாளி கூட ஃப்ளாட்டில் கீழே மோட்டரை பார்க் பண்ணிவிட்டு அவங்க கூட ஒரு 8 மணி வரைக்கும் நான் பேசிக்கிட்டு ஒரு வெளிச்சனாய் ஒரு தேத்தாரை குடிச்சிட்டு உட்காந்துருப்பேன் ஒரு 8 மணிக்கு வருவேன் அப்புறம் வீட்டில் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படம் பார்ப்பேன் நான் படுத்துருவேன் இது வந்துட்டு ஒரு ஆப்சன்ட் ஃபாதருங்க இந்த ஃபாதர் இருந்தும் ஒன்று இல்லாமையும் ஒன்று இதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா அந்த சைக்காலஜி ஆய்வில் என்ன சொல்கிறாங்க ரிசர்ச்சில் இந்த ஃபாதர் வந்து ஒரு டிவோர்ஸ் பண்ணியிருக்காருல்ல இந்த ஃபாதருக்கு சமம் இந்த டிவோர்ஸ் பண்ணியிருக்கிற ஃபாதரும் இந்த ஃபாதரோட குடும்பத்துலேயும் 6% பிள்ளைங்கள் வந்துட்டு குற்ற செயலில் ஈடுபடுவாங்க ஏன்னா அப்பாவோட வழிகாட்டல் அந்த குடும்பத்தில் இல்லை அம்மா மட்டும்தான் இருப்பாங்க அப்பா இல்லாதப்ப அந்த அம்மா என்ன செய்வாங்க அவங்களுக்கு எனக்கு உதவி இல்லையே அந்த அப்பா அப்படின்ற ஸ்ட்ரெஸ் அவங்க வீட்டு வேலையெல்லாம் செய்யணும் இந்த அழுத்தத்தை இந்த பிள்ளைங்களுக்கு வந்து வெளிப்படுத்துவாங்க ஏசுவாங்க சொன்னதே சொல்லுவாங்க நச்சரிப்பாங்க அப்போ இந்த பிள்ளைகள் இந்த அம்மாவோட இதையும் அந்த பிள்ளைங்க கேட்க முடியாம வீட்டை விட்டு வெளியே விளையாட போவாங்க முக்கியமாக அந்த ஃப்ளாட்ஸில் வாழ்கிறவங்களோட சூழ்நிலைனா பிள்ளைங்க வெளியே போனால் அப்பா அம்மோட கொட்டூரில் இருக்க மாட்டாங்க ஸோ இவங்களும் வந்துட்டு தவறான உறவுல ஈடுபட்டு குற்ற செயலில் ஈடுபடுறாங்க சரிங்களா இது வந்து ஆப்சன்ட் ஃபாதர் இந்த ஆப்சன்ட் ஃபாதரில் இன்னும் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நல்லா வராங்க நான் ஒரு மாணவியை பார்த்து நான் கேட்டேன் அம்மா எப்படி இருக்கேன் அது வந்து யார்த்தையும் பேசுகிற யார்த்தையும் பழகலை அப்போ நான் பார்க்குறப்ப கையெல்லாம் வெட்டி வச்சிருந்துச்சு கோடு ஒரு ஒரு கத்தியில் அறுத்து வச்சிருந்துச்சு அப்போ நான் பார்த்து அதை பார்த்து ரொம்ப பேசியிருந்தேன் பேசியிருக்கப்ப ஆசிரியரை பார்த்து பேசுகிறேன் சார் ஆசிரியர் சொன்னாங்க சார் அவங்க அப்பா சார் இந்த பேபிக்கு ரொம்ப உதவியானவர் கோயில் கட்டியிருக்காரு இங்கே எதுவும் ஒரு பிரச்சனை அவங்க அப்பா சார் நின்றுக்கிட்டு அந்த நல்ல குடும்பத்தில் வந்து பிள்ளை சார் இப்படி இருக்கு அப்படின்னு ஆனால் இந்த பிள்ளைகிட்ட ஏன்மா கையெல்லாம் வெட்டி வச்சிருக்கு அப்படின்னு கேட்டாக்கா சார் என் வாழ்க்கையில் சார் எங்கள் அப்பா வந்து எல்லாத்துக்கும் என்னென்னமோ செய்கிறார் சார் ஆனால் எனக்கு அப்பாவா இல்லை சார் என் கூட வீட்டுக்கு நான் வீட்டுக்கு போனேன் ஒரு வாரத்தை சாப்பிடுன்னு சொல்ல மாட்டார் சார் இந்த மாதிரி ஒரு அப்பா சார் என் கூட எங்கள் அப்பா வந்து கையில் கட்டிகிட்டு உட்காந்துருப்பார் சார் எனக்கு மனசில் என்ன தோணுன்னா அவரோட தோளில் சாஞ்சிக்கிட்டு படம் பார்த்துக்கிட்டு என்னோட பர்சனல் விஷயத்த எங்கள் அப்பாட்ட பேசணும்னு தோணும் சார் நான் அதெல்லாம் நடத்தல சார் என் வாழ்க்கையில் என் கூட்டாளிங்கெல்லாம் மோட்டரில் அவங்க அப்பா வந்து எப்பயாச்சும் ஒரு மோட்டரில் ஏற்றி போகிறேன் ஸோ ஏன்டா மோட்டரில் போனேன் அப்படின்னு கேட்டால் சொல்லுங்கள் எங்கள் அப்பா கூட நாங்கள் எல்லாம் குடும்பத்தோடு சாப்பிட போகிறோம் என் குடும்பத்தில் நடக்கல சார் எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது சார் என்னோடய சந்தோஷத்தை யாருக்கிட்ட அன்பு யாருக்கு ஷேர் பண்ணுன்ட்டு நினைக்கிறேன் ஸ்கூலில் ஒரு 4 அடையாங்கார்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த அடையாங்கார்டு வந்து என்னோடய காசு நான் என்னென்ன வேணுமோ அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பேன் புக்கு வாங்கி கொடுப்பேன் எல்லாம் வாங்கி கொடுப்பேன் செலவு பண்ணுது என்னத்துக்கு அட்டென்ஷன் அன்புக்காக இதெல்லாம் வாங்கி கொடுப்பேன் சார் ஆனால் அந்த பிள்ளை என்ன செய்யுதுனாக்க அந்த பையனுங்களும் என்னை ரொம்ப மன கஷ்டப்படுத்திடுறாங்க எனக்கு என்ன செய்ய தெரியல சார் எனக்கு நீ யாரும் இல்லை ப்ராப்ளம் சால்விங் அந்த பிள்ளைக்கு தெரியல பார்த்தீங்களா அப்பா இல்லைன்னா கையாளுத்துக்குது ஸோ இதான் வந்து ஆப்சன்ட் ஃபாதர் இந்த ஹார்ஷ் ஃபாதரும் இந்த ஆப்சன்ட் ஃபாதரும் கம்பேர் பண்ணுறப்ப என்ன நடக்குதுன்னா இந்த ஹார்ஷ் இந்த அதிக டிசிப்ளின்றாரில் அது கெட்ட வழி தான் தவறு இல்லை பிள்ளைகளை எந்த வகையிலும் முன்னுக்கு கொண்டு வராது இந்த பிள்ளைங்களை மோசமான சூழ்நிலைக்கு தான் கொண்டு போவோம் சமூக விரோதிகளாக ஆக்கிடும் அதை விட மோசமாக கொண்டு போகிறது இந்த ஆப்சன்ட் ஃபாதர் சொன்ன மாதிரி இந்த ஃபாதர் ஒரு ஈக்குவல் டு டிவோர்ஸ் ஃபாதர் ஸோ நம்ம 3 விதமான ஃபாதர் பார்த்தோம் ஹர்கோல் ஃபாதர் பார்த்தோம் ஆப்சன்ட் ஃபாதர் பார்த்தோம் ஹார்ஷ் ஃபாதர் பார்த்தோம் இன்னொரு ஸ்டேட்டஸ் ஃபாதர்னு ஒன்று இருக்காரு நம்ம இது நம்ம போய் பிள்ளைங்கிட்ட பேசுகிறப்ப நமக்கு தெரியும்
ஓகே சார், இந்த அப்சன்ட் ஃபாதர்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, ஓகே இப்போ அப்சன்ட் ஃபாதர்ல வந்து ஒரு கேட்டகரி எப்படி அப்படின்னா, அப்பா வந்துட்டு அந்த பொறுப்பு, அந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்வு வந்து அவங்க அவங்களுக்குள்ள இருக்கும். பட் என்னன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, பரவாயில்ல பிள்ளை வந்து ஒரு வயதுக்கு, அதாவது ஒரு 13 வயதுக்கு வந்துருச்சு, ஸோ அம்மா தான் கரெக்டான ஆள் இந்த பிள்ளைங்கள்கிட்ட பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டிசைர், அவரோட ஆசைகள், என்னென்ன வலியுறுத்துறமோ எல்லாத்தையும் இந்த அம்மாட்ட திணிப்பாரு. ஓகேங்களா, அதாவது அம்மாட்ட திணிக்கும் போது அங்க வந்து அந்த அப்சன்ட் ஃபாதர் தான், அதாவது பிள்ளைங்கிட்ட ஸ்ட்ரெயிட்டா காமிக்கல, அதாவது பணம் ரீதியாகவும், அதாவது எக்கானமியோ ரீதியாகவும் சரி, மற்ற விஷயங்கள் பிள்ளைங்களுக்கு தேவைப்பட்ட அந்த நீட்ஸ் எவ்ரி திங் எல்லாமே வந்து இந்த அம்மா கிட்ட தான் திணிப்பாரு. ஸோ இவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும், இல்ல அப்பா மட்டும் எல்லாத்துக்கும் தெரிந்த ஒன்று என்ன அப்படின்னா, அம்மாவோட பங்கும் இருக்கணும் அப்பாவோட பங்கும் இருக்கணும். இப்போ நம்ம அதிகமா பாக்குறது என்னன்னா, அப்பாவோட பங்கு எந்த அளவுக்கு விட்டு போயிருக்கிறனால பிள்ளைங்க வந்து ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லிருக்கான். சோ இத பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? ஓகே, இந்த அப்பா வந்து என்ன செய்யறாருனாக்கா, அவர் நினைச்சுக்கிறாரு, நான் வந்து காலையில இருந்து அந்தில இருந்து ராத்திரில இருந்து எல்லாம் வேலை செய்யறது என் பிள்ளைக்காக தான் நான் வேலை செய்யறேன், ஆனா என் பிள்ளை வந்து பாருங்க என்ன மதிக்கல, என் பேச்ச கேட்கல, எனக்கு சார்பா எதுவுமே செய்யல அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன் நீங்க கேட்ட கேள்விக்குறேன், இப்படி சொல்றேனாக்கா, இந்த அப்பா எல்லாம் செய்யறாரு, அதோட பிசிக்கல் நீட்ஸ் தான் ஃபுல்ஃபில் பண்றாரு, சாப்பாடு கொடுக்குறாரு, சட்டை வாங்கி கொடுக்குறாரு, சிலிப்பர் வாங்கி கொடுக்குறாரு. ஆனா அந்த பிள்ளை முதல் சொன்னேன், அந்த பிள்ளை கேட்ட மாதிரி மடியில உட்கார வச்சிருப்பாரா, கட்டி பிடிச்சிருக்காரா, சாஞ்சி பேசுறாரா, எமோஷனல் ரிலேஷன்ஷிப், எமோஷனல் நீட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிருக்காரா, ஃபுல்ஃபில் பண்ணல. அப்படி என்னைக்கு ஒரு அப்பா எமோஷனல் நீட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணலையோ, இந்த பிள்ளைங்க வளர வளர இந்த அப்பா மேல உள்ள நம்பிக்கையும் அப்பா மேல உள்ள என்ன சொன்னா பாசமும் வந்து குறைஞ்சி போய் இந்த பிள்ளைங்களோட உணர்வு வந்துட்டு எப்படி இருக்குன்னா, விரக்தி உணர்வு வந்து ரொம்ப அதிகமாக வந்துடும். ஸோ அப்ப அந்த பிள்ளைங்க இந்த அப்பா இருந்த ஒண்ணு இல்லாத ஒண்ணு, இந்த அப்பா பேச்சு நம்ம என்னது கேட்கணும் அப்படின்னு நாளைக்கு வந்து புறக்கணிப்பாங்க. இதே சமயம் இந்த அப்பா வந்துட்டு எப்போதும் விஷயங்களை அம்மா கிட்ட சொல்றது, அம்மா பிள்ளைங்கிட்ட சொல்றது, அம்மா அப்பா கூமா சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க, அது வந்து டோட்டலா முழுமையாக நிராகரிக்கிறோம். ஏன் நான் சொல்றேன்னாக்கா, என்னைக்கும் ஒரு அப்பா வந்து டைரக்ட் கம்யூனிகேஷன் டு தி சைல்ட், அதுதான் எங்கேஜ்மெண்ட். நான் இப்ப நேரத்தில் நான் சொல்றேன், அந்த டைரக்ட் கம்யூனிகேஷன் இருந்தா தான் இந்த பிள்ளைக்கு என்ன உணர்வு வரும்னா, இதா இருந்தாலும் எங்க அப்பா என்கிட்ட நேரடியா பேசுவாரு, எனக்கு எந்த ஒரு மன பிரச்சனை எங்க அப்பா நான் நேரடியா பேசுவேன், அந்த உணர்வை வளர்க்கக்கூடிய சூழ்நிலைய இதுதான் உருவாங்க. சரிங்களா, இப்ப இந்த மூன்று வகையான ஃபாதர் பார்த்தோம், இந்த மூணு வகையான ஃபாதர் நம்ம பாக்குறப்ப அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு மனசுல ஏற்படுற உணர்வுகளை பார்க்கணும்னு சொன்னேன், கவலை, விகர்த்தி, கோபம், பழிவாங்க என்ன, அப்புறம் வந்து எம்பத்தி அண்ட் சிம்பத்தி, பாவம் பரிதாபம், இதெல்லாம் இருக்காதுன்னு நான் சொன்னேன். சரிங்களா, அப்புறம் வந்துட்டு வீட்டோட பற்று, அப்பானா யாரு, அந்த ஜெண்டர் ரோல், அது அவங்களுக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் தெரியாத வளர ஒரு பையன் சமூக பிரச்சனை, சமூகத்துக்கு கேடு செய்யறதுக்கு வந்து எந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, எந்த ஒரு கவலையும் பட மாட்டான், உடனே இறங்கி அதை செய்வான். சரிங்களா, இவங்களுக்கு வந்து இதுதான் ஃபியர்ஃபுல் அட்டாச்மெண்ட்னால. சரிங்களா, இந்த உணர்வை எப்போதும் பிள்ளைங்கள்ட்ட நம்ம வந்து வேல்யூவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்ப வந்து பார்ப்போம் ஒரு அப்பா எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். நாம சொன்னேன் இந்த அப்பா வந்து என்னன்னு சொன்னாக்கா, அப்பா தான் இந்த கிரேட் டீச்சர், ஒரு நல்ல எடுக்கேட்டர், அது பழைய நம்மளோட கருத்து. இப்போ உள்ள கருத்தும் என்ன சொல்லியிருக்காங்க, அப்பா தான் இந்த வெளி உலகத்துக்கு உலகத்தையே காட்டக்கூடியவர் இந்த அப்பா தான் அப்படின்னு, ஏன்னா இந்த பங்கு அப்பா தான் சரியா செய்ய முடியல சொல்லியிருக்கேன். இந்த அப்பா அப்ப எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும்னாக்கா, ஒரு ஒரு இன்வால்வ் ஃபாதரா இருக்கணும். அப்படின்னா இன்வால்வ் ஃபாதர்னாக்கா என்னன்னாக்கா, இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில கலந்து இருக்கணும். அப்பா நீங்க சொன்னீங்களா, அம்மா சொல்லுவாங்க, அம்மாட்ட சொன்னாங்க, அப்படி இல்ல, இந்த அப்பா அதை சரிப்படுத்தணும். இப்ப உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன்னாக்கா, ஒரு விஷயத்த வந்து இந்த அப்பா வந்து சொல்றாரு வச்சுக்கோமே, அம்மாட்ட சொல்ல வேண்டாம், அப்பாவே டைரக்டா அந்த பிள்ளைங்கிட்ட சொல்லணும். எப்படி இந்த பிள்ளைங்க பக்கத்துல உட்கார வச்சு, பிள்ளைங்களை மடியில உட்கார வச்சோ, அரவணைச்சோ, குழந்தை பருவத்திலே இது உருவாக்கிடணுங்க. இந்த குழந்தை பருவத்திலே இது உருவாகும் போது இந்த பிள்ளைங்களும் இந்த அப்பா பேசுறத மனம் விட்டு அப்பா பேசுறத கேட்பாங்க, இந்த அப்பாவும் மன விட்டு பிள்ளைங்க பேசுறது கேட்பாங்க. இதுதான் என்ன சொல்றாங்க, இன்வால்வ் ஃபாதர். இன்வால்வ் அப்பா வந்து எங்கேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு குழந்தைகிட்ட, எப்படி எங்கேஜ் பண்ற, நல்லா பேசுறாரு. இது உதாரணத்துக்கு நான் ஒரு ஒரு கருத்து நான் சொல்ல முடியும் உங்ககிட்ட. நம்ம சொல்லுவோம், நமக்கு இப்ப அப்பாவுக்கு எங்க நேரம் இருக்கு, வீட்டுல உட்காந்து பிள்ளைங்க கூட எல்லாம் பாக்குறது, பேசுறது, விளையாடுறது அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறோம். ஆனா அந்த பராக் ஒபாமாவோட பத்தி, அவரோட குடும்ப உறவை பத்தி ஒரு ஆய்வு எடுத்திருக்காங்க, அண்ட் டாக்டர் அண்ட் ஃபேஸே சொல்லிட்டு குடும்ப நல மருத்துவர். அவங்க என்ன சொல்றாங்க, அவருக்கு வந்து 33 செயலாளர் இருக்காங்க, ஒரு நாள் கேலண்டர் மேனேஜ் பண்ண என்ன சொல்லி வச்சிருக்காங்க, என் குழந்தைகள்கிட்ட வந்து ஒரு வாரத்துக்கு 5 நான் ஒன்னா உட்காந்து சாப்பிடணும். இந்த 5 நான் ஒன்னா உட்காந்து சாப்பிட்றப்ப அவர் என்ன செய்வாருனாக்கா, ரோசஸ் அண்ட் டோன் அப்படின்னு சொல்ற ஒரு கேம் விளையாடுவாங்க. எப்படி என்னதுன்னா, அந்த அப்பாக்கும் அந்த பிள்ளைக்கும் டைரக்ட் கம்யூனிகேஷன் உருவாக்குறதுக்காக
ஒபாமா செஞ்சிருக்காரு. அப்பனா இன்னைக்கு நான் ஒரு பிரசிடென்ட்னா வெளியே போறப்போ ஒரு அப்பாவா எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு, என்னென்ன சந்தோஷங்கள் இருந்துச்சு அப்படின்னு அதே மாதிரி அம்மா ஷேர் பண்ணுவாங்க, அதே மாதிரி பிள்ளைங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து அவங்களுக்குள்ள இன்னைக்கு என்ன நடந்துச்சு, என்ன எமோஷன் இருந்துச்சு, சந்தோஷமா இருந்திருக்காங்களா, கவலையா இருந்திருக்காங்களா, அதை எப்படி வழி நடத்தணும் அப்படின்ற அது கதை வந்து அவங்க சாப்பிட்ற நேரத்துல ஒன்னா உட்காந்து சாப்பிட்ற நேரத்துல செஞ்சிருக்காங்க. அதே ஒரு ஆய்வு வந்துட்டு 100,000 பேர்கிட்ட வந்து ஒரு ஆய்வு செஞ்சிருக்காங்க. ஒன்னா உட்காந்து அப்பா உட்காந்து சாப்பிட்றப்ப அந்த சாப்பிட்ற நேரத்துல அந்த அந்த இதுல வந்து பிள்ளைங்க வந்து கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, குண்டர் கும்பல்ல ஈடுபட மாட்டாங்க, அடிக்ஷன் அப்படிங்கிற என்ன சொல்ற வேலை சில மது பழக்கம் டிராக் இதுக்கு அடிமையாக ஆக மாட்டாங்கன்றத வந்து அழகா சொல்லியிருக்காங்க. அதான் வந்து என்கேஜ் பண்றாங்க ஃபாதர். இன்னொரு வந்து என்னன்னா அந்த ஃபாதர் வந்து அவைலபிள், ஆனால் எப்போது அந்த பிள்ளைங்களுக்கு தேவைப்படுறப்ப அந்த ஃபாதர் அங்கே இருக்கணும் சரிங்களா. எனக்கு வந்து இன்னைக்கு பள்ளியில் ஒரு பிஏபிஜி மீட்டிங்னா அங்கே அந்த அப்பா அங்கே இருக்கணும். அந்த அப்பா வந்திருக்காரு அந்த பிள்ளை பார்க்கறம்போது அந்த பிள்ளையோட செல்ஃப் எஸ்டீம் வந்து ரொம்ப அதிகரிக்கும். ஏய் எங்கள் அப்பா இன்னைக்கு இருக்காரு, உங்கள் அப்பா இருக்காரா, இல்லை எங்கள் அப்பா இல்லை வரந்த அப்பா பிள்ளை எப்போதும் எங்கள் அப்பா வரமாட்டான்ற பிள்ளை அதோட செல்ஃப் எஸ்டீம் லோவாகும். இந்த பிள்ளையோட இது செல்ஃப் எஸ்டீம் அதிகமாக இருக்கும். ஒரு பையன் சொன்னா, சார் இந்த கட்டணம் இந்த ஸ்கூலில் கட்டுறதுக்கு வந்து சார் சேர்மன் எங்கள் அப்பா தான் சார். ஒன்னா இப்போ மாணவர் சொல்கிறோம் எவ்வளோ பெருமை, அவனுக்கு எவ்வளோ செல்ஃப் எஸ்டீம். இது நடக்கிறப்ப என்ன நடக்குதுனாக்கா இந்த அப்பா வந்து இந்த பிள்ளைங்களை கம்யூனிட்டிக்கு அறிமுகப்படுத்துறாரு. நான் ஒரு வாழ்க்கையில் ஈடுபடும்போது சில நேரத்தில் நான் தலைவனாக ஆகிறேன், அந்த லீடர்ஷிப் ரோலை வந்து அவர் அறிமுகப்படுத்துறாரு. ஆசிரியர்கிட்ட எப்படி பேசுகிறேன், குழந்தைகள்கிட்ட எப்படி பேசுகிறேன், உன் கூட்டாளிகிட்ட எப்படி பேசுகிறேன் அப்படின்றத வந்து இவர் வந்து இந்த சொசைட்டியை வந்து இந்த பிள்ளைங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்துறாரு. இப்போ அவைலபிள் ஃபாதராக இருக்கிறப்ப சரிங்களா. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னாக்க அந்த அவைலபிள் ஃபாதரில் வந்து இந்த அப்பா வந்து ரொம்ப விளையாடணுங்க. அப்பாவோட தனித்தன்மையை வந்து பிள்ளைங்கள்கிட்ட வந்து என்னென்னா விளையாடுவார், விளையாட்டு தான் அப்பாவோட தனித்தன்மை. ராஃப் அண்ட் டம்பிள் ரசலிங் விளையாடுவாங்க, இந்த மாதிரி நிறைய விளையாட்டு மூலிமா தான் அப்பா வந்து பிள்ளைங்க கூட நெருங்குவார். ஆனால் அந்த நெருங்குறப்ப அப்பா நிறைய விஷயம் சொல்லிக் கொடுப்பார். ஒரு பிள்ளைக்கு வாழ்க்கையில் ரிஸ்க்னா எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம், அதோட பவுண்டரி என்னன்னு சொல்லிக் கொடுப்பார். உதாரணத்துக்கு நான் சொல்லிட்டு சொல்லலாம், இப்போ ஒரு சாதாரண ஒரு காமனில் ஒரு ரோடு க்ராஸ் பண்ண போகிறாங்க, பிள்ளைங்க இருக்காங்க, அப்பா கை பிடிச்சிட்டு போகிறாரு, அம்மா கை பிடிச்சிட்டு போகிறாங்க, அம்மா கிட்ட பிள்ளைக்கு கேட்குது அம்மா அந்த ரோடு நான் க்ராஸ் பண்ணலாம், அம்மா என்ன சொல்லுவாங்கனாக்கா அம்மாவோட பார்த்தீங்கனாக்கா ஒரு பயந்த சுபாவம் இருக்கும். அப்பா அம்மா விட மாட்டாங்க, இல்லை இல்லை வேண்டாம் நிறைய காடி வருவாங்க ரோடு, ஆனால் அப்பா வந்து சொல்லி இப்போ காடி இல்லைம்மா பவுண்டரி செட் பண்ணுவார், காடி இல்லை நீ க்ராஸ் பண்ணலாம் கையை விடுவார் பிள்ளை க்ராஸ் பண்ணும். ஸோ இந்த லிமிட் சொல்லிக் கொடுக்குறாரு, ரிஸ்க் எடுக்க சொல்லிக் கொடுக்குறாரு. ஸோ இந்த பொறுப்பு வந்து அப்பா சொல்லிக் கொடுக்குறாரு. அதே சமயம் நம்ம அதை என்ன சொல்லி கொடுத்தோம்னாக்கா இந்த கம்யூனிட்டியில் இந்த பிள்ளைங்க விளையாட்டுறப்ப அங்குள்ள தலைவர்கள்ட்ட அங்குள்ளிட்ட பேசுகிறப்ப இந்த கம்யூனிட்டி ரிலேஷன்ஷிப்பை சரியாக என்கேஜ் பண்ணுறது வந்து இந்த அப்பா கிட்ட மட்டும்தான் நடக்குங்க. ஸோ இதில் இன்னும் என்ன ஒன்று நடக்கணும், ரொம்ப பியூட்டியான ஒரு விஷயம் என்ன நடக்கணும் சொல்லானாக்கா இந்த பிள்ளைங்க இந்த அப்பா கூட இவ்வளோ நெருக்கமாக இருக்கிறப்ப விளையாடுறாங்க, அப்பா டைரெக்டாக லிசன் பண்ணுறாரு பிள்ளைங்க பேசுறத, அப்பா பிள்ளைங்க கூட டைரெக்டாக பேசுகிறாரு, என் அப்பா கூட எதாக இருந்தாலும் பேசலாம், எனக்கு ஒருத்தன் காதல் லெட்டர் எழுதி கொடுத்தாலும் அது எங்கள் அப்பாட்ட காமிக்கலாம், எங்கள் வாஸ் எங்கள் ஆசிரியனை பற்றி பெருமையாக பேசலாம், எங்கள் அப்பாட்ட சொல்லலான்ற ஒரு சூழல் வர்றப்ப என்ன நடக்கும்னா இந்த பிள்ளைக்கும் இந்த அப்பாவுக்கும் ஒரு உறவு நிறையா இருக்கும். இந்த பிள்ளைக்கு வந்துட்டு அந்த அப்பாவை பார்த்தாலே ஆக்சிடாக்சின், ஏன்னா ஆக்சிடாக்சின் சொல்லி ஒரு கெமிக்கல் வந்து ரிலீஸ் ஆகும் முடிக்க, அதான் அந்த லவ் கெமிக்கல் சொல்லுவாங்க. அப்போ இந்த அப்பா அப்படின்னா அந்த பிள்ளைக்கு அன்பு வரும், இந்த அன்பு நிறைந்த ஒரு மூளை வந்து நிறைய வளர்ச்சி. அப்போ அந்த பிள்ளையோட காக்னிஷன் சொல்லுவாங்களே சிந்திக்கக்கூடியது, மொழி, கல்வி இதில் வந்து இந்த பிள்ளை சிறந்து வளரணும். இது மட்டும் இல்லாமல் ஐக்கியம் ரொம்ப வளரும் இந்த பிள்ளைக்கு. அப்புறம் வந்து மற்றவங்க உணர்வை புரிஞ்சுக்கும் போது இந்த பிள்ளை அப்பா கிட்ட தான் கலந்து கற்றுக்கலாம், மற்றவங்க உணர்வை எப்படி புரிஞ்சுக்கலாங்க. ஸோ இந்த உணர்வை புரிஞ்சுக்கும் போது இந்த பிள்ளை என்ன கற்றுக்குனாக்கா மற்றவங்க உணர்வை கற்றுக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐக்கியம் வளர்ச்சி, பிள்ளை நல்லா பள்ளியில் படிக்கலாம், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வளரும். இது வளர்ந்தால் பிள்ளைய சமுதாயத்தில் நல்ல ஒரு அமோகமான வளர்ச்சி கொண்ட ஒரு தலைவனாக உருவாகும். இது ஒரு அன்பான ஒரு என்கேஜ் பண்ணுறப்பா ஒரு என்ன சொல்றாங்க அவைலபிள் இருக்கிறப்பா. இன்னொரு வந்து முதல் பார்த்தாலும் இந்த பயந்த சுபாவம் உள்ள குழந்தைகளுக்கு வந்து இது எல்லாமே இருக்காது, இவங்களோட காக்னிஷன் மூல வளர்ச்சி ரொம்ப பாதிக்கப்பட்டுரும், இவங்கள்ட்ட பள்ளியில் நல்லா சிறப்பாக படிக்க முடியாது, இவங்க வந்து ஒரு பள்ளியில் அகாடமிக்கில் ஒரு ஃபெயிலியரான மாணவர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ பள்ளியிலையும் செகண்டரி என்ன சொல்லுவாங்க அவமானம், ரெண்டாவது அவமானம், படிக்க முடியாததுனால ஆசிரியர் திட்டுவாங்க, மற்றவங்க திட்டுவாங்க, அந்த ஒரு அவமானமும் அவங்க தாங்கி ரொம்ப மோசமாக போயிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு பள்ளியில் நிறையா என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும், அப்பாவுக்கு பள்ளிக்கு வராரு நல்லா படிக்கிறாங்க, பிள்ளை நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நிறைய வாய்ப்புகள் இந்த பிள்ளைக்கு வளரும், நல்ல வளர்ச்சி இந்த பிள்ளைக்கு அடையும். கடைசி அந்த அப்பா எப்படி இருக்கணும், இன்னொரு அப்பா ரெஸ்பான்சிபிள் ஃபாதராக இருக்கணும். இந்த பிள்ளைக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் இருக்குல்ல சாப்பாடு உணவு இது எல்லாமே வந்து இந்த பிள்ளைக்கு வந்து இந்த அப்பா வந்து சரியாக ப்ரொவைடராக இருக்கும்.
இப்போ இந்த மூணுமே சேதமா நான் என்ன சொன்னாக்கா ஒரு நல்ல இங்கிலீஷ் ஃபாதர் நல்லா பேசக்கூடிய ஒரு அப்பா அந்த பிள்ளைய தேவைப்படுறப்ப அந்த பிள்ளை கூட இருக்கிற ஒரு அப்பா அந்த பிள்ளையோட அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அப்பா இந்த மூன்றுமே இருந்து அந்த அப்பா சரியா செஞ்சாருன்னா அந்த பிள்ளைக்கு வந்து இந்த அப்பா மேல ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் இந்த அட்டாச்மெண்ட் பேர் என்ன சொல்லுவோம்னாக்கா செக்யூர் அட்டாச்மெண்ட் ரொம்ப பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை எனக்கு இருக்கு அப்படின்றத வந்து அப்பா மட்டுமே செய்ய முடியும் அப்பாவோட அந்த கட்டி பிடிப்பிருக்கல உலகத்திலேயே நான் தான் ரொம்ப பாதிப்பாக ரொம்ப பாதுகாப்பாக இருக்கேன்றத சொல்ல முடியும் அந்த மன திகிரியை தான் இப்போ பிள்ளை வந்து எதா இருந்தாலும் மற்றவங்கள்ட்ட திகிரியமாக பேசும் ஒரு மேடையில் பேசும் ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா அதை முயற்சி செஞ்சு வெற்றி பெறும் இந்த மாதிரி ஒரு தனித்தன்மை அந்த பிள்ளைக்கு உருவாகிறதுக்கு வந்து இந்த செக்யூர் அட்டாச்மெண்ட் ரொம்ப முக்கியங்க இப்போ இந்த பிள்ளையோட உணர்வு சந்தோஷம் இருக்கும் எதையும் முயற்சி பண்ணுறேன்னு ஒரு உணர்வு வரும் நான் ஒரு சாதனையாளரை உருவாக்குன்ற உணர்வு வரும் இது செக்யூர் அட்டாச்மெண்ட் இந்த இன்வால்வ் அப்பா இருந்தால் இந்த இன்வால்வ் பண்ணாமல் அப்பா இந்த ஃபியர்ஃபுல் அட்டாச்மெண்ட் இந்த அறிவை தேடி கொண்டு போது இதை வளர்ச்சியை கொண்டு வந்து இந்த பிள்ளைங்கள்ட்ட இல்லையா அந்த மாதிரி இருப்பாங்க அதாவது இப்பதான் குழந்தையா இருக்கும் அவங்க நினைப்பாங்க என் பிள்ளை வளர்ந்து ஒரு அளவுக்கு வந்த பிறகுதான் நான் இப்படியா ஒரு தந்தையா ஆகணும் என்னைக்கு வந்து தந்தைன்னு பொறுப்பை நான் ஏத்துக்க ரெடியா இருக்க போறேன் என் தந்தைன்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பு எப்ப ஆரம்பிக்குதுன்னு சில பேருக்கு தெரியாம இருக்கும் சோ அத பத்தி கொஞ்சம் பிரீஃபா சொல்லுங்க சார் நீங்க வந்து சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க ஒரு தந்தையோட பொறுப்பு எப்ப தெரியும் ஆரம்பிக்குது அவர் திருமணம் பண்றாரு மனைவி மாசம் ஆகுறாங்க ஐ மீன் பிரெக்னென்ட் ஆகுறாங்க அதுலேருந்து அந்த தந்தையோட பொறுப்பு ஆரம்பிக்குது இந்த கணவன் வந்து அந்த அம்மா வந்து மாசமா இருக்கிற காலகட்டத்தில் அந்த அம்மாவுக்கு வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கமா எவ்வளவுக்கு எவ்வளவு அட்டாச்சா இருக்காரு அந்த அம்மாவோட அம்மா கூட சந்தோஷமா இருக்காரு இந்த அம்மாவும் இந்த அம்மாவும் இந்த அப்பாவும் சந்தோஷமா இருக்காங்கன்னு மாசமா இருக்கிற டைம் சொல்றாங்க இருக்கிறாங்கனாக்கா இந்த அம்மாவுக்கு வந்து என்ன நடக்குன்னா இந்த அப்பாவோட அன்புனால அவங்களுக்கு வந்து இந்த லவ் கெமிக்கல் ரொம்ப சிறக்கும் அன்பு நிறைந்து இருக்கும் அது வந்து டைரக்டா இந்த அம்மா வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை இருக்காங்கன்னு அம்மாவுக்கு தெரியும் டைரக்டா அந்த குழந்தையோட மூல வளர்ச்சி வந்து அதீதமான வளர்ச்சி கொண்டு வருங்க இப்ப அந்த பிள்ளை பிறக்குது பிறக்குறப்ப என்ன நடக்குனாக்கா இப்பதான் நம்ம நிறைய இடத்துல பாக்குறோம் நம்ம நாட்டிலேயே கேட்கிறோம் பெட்டர்னிட்டி லீவ் கேட்டுருக்காங்க பாத்துக்கிட்டீங்களா அப்பாக்களுக்கும் லீவ் கொடுக்குறாங்க ஏன் அப்படின்னாக்கா போஸ்ட் பெட்டம் டிப்ரெஷன் சொல்றேன் இந்த அப்பா வந்து இந்த பிள்ளை பிறக்குறப்ப இவர் வந்து அந்த இந்த பிள்ளை பிறக்குற அந்த உள்ளுக்கு அந்த அரை உள்ளுக்கு அப்பா இருக்கணும் அம்மாவோட கையை பிடிச்சிட்டு இருக்கணும் அம்மா வந்து அப்பாவை சார்ந்து இருக்கேன் கணவர் இருக்கான்னு சார்ந்து நிம்மதியா பிள்ளைய பிறந்த வைக்கணும் இந்த பிள்ளை பிறக்குது இல்லை பிறக்குறப்ப அந்த டாக்டர் தூக்கி காமிப்பாங்க அம்மா எட்டி பார்ப்பாங்க அப்பா எட்டி பார்ப்பாரு அந்த அந்த சூழ்நிலை வந்து என்ன நடக்கும்னாக்கா இந்த அப்பாவுக்கு வந்து ஒரு அம்மா ஒரு பிள்ளைய தூக்கி பால் கொடுக்குறப்ப அந்த அம்மாவுக்கும் அந்த அம்மா அந்த பிள்ளைக்கு எவ்வளவு உணர்வு எவ்வளவு அட்டாச்மெண்ட் உருவாகுதோ அந்த அட்டாச்மெண்ட் இந்த பிள்ளைக்கும் அந்த அப்பாவுக்கும் உருவாகும் அந்த அப்பாவுக்கு அந்த பிள்ளை மேல உருவாகும் இதுதான் வந்து இந்த பெற்றோர் அந்த அப்பா அப்படின்றத வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணும் இந்த இந்த முதல் கட்டம் ஏன்னா இவருக்கு அந்த அம்மாவுக்கு சுரக்கிற அதே கெமிக்கல் அப்படி அப்பாவுக்கு சுரக்கும் ஆக்ஸிடோசின் லவ் கெமிக்கல் என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை உருவாக்கணுன்ற எண்ணம் அங்கதான் உதிக்கும் அந்த சூழ்நிலையை பாக்குறப்ப அப்புறம் அந்த பிறந்த பிறகு அந்த அப்பா பிள்ளைய தூக்கி வச்சிருப்பாரு அப்ப அந்த அப்பாவுக்கு இந்த பிள்ளை மேல ஒரு பொறுப்பு அதிகரிக்கும் இது என் குழந்தை நான் நல்லா வளர்க்கணும் சமுதாயத்துக்கு என் மாதிரி இல்லாம நல்ல சந்தோஷமான ஒரு குழந்தைய வளர்க்கணுன்றது ஆரம்பிக்கும் ஆனா நம்மளோட கல்ச்சுரல் வேல்யூ என்ன செய்யறதுன்னா பிள்ளைய அப்பாவுக்கு தூக்க தெரியாது உரம் விழுந்துரும் அப்படின்னு இந்த அப்பாவை அப்படியே ஒதுக்கி இந்த பிள்ளைக்கு அப்பாவை குளிப்பாட்ட தெரியாது இந்த பிள்ளைக்கு அப்பா பிள்ளை மழை பெய்ந்தா கழுவ தெரியாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி அம்மாவையும் இந்த பிள்ளையும் வந்துட்டு இந்த பெண் சார்ந்தோ இந்த ஆண் சார்ந்தோ யாராச்சும் அக்காவோ தம்பியோ வந்து இந்த பிள்ளைய முழுமையா ஹைஜாக் பண்ணிடுறாங்க இந்த காலகட்டத்தில் இந்த அப்பாவோட பொறுப்பு என்ன அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இப்பதான் ஆரம்பிக்க காலகட்டத்திலேயே நம்ம கட் பண்ணிடுறேன் ஸோ அதனால அந்த காலகட்டத்தில் அப்பாவோட பொறுப்பு ரொம்ப முக்கியம் அப்பதான் அவருக்கு அந்த உணர்வே வரும் சரிங்களா ஸோ அதுலேருந்து அந்த அப்பா பால் கொடுக்கறது அந்த அப்பா அந்த அம்மாவை அரவணைக்கிறது இதெல்லாம் நடந்து கொண்டே வரணும் அது மாசமா இருந்து பிள்ளை காஸ்ட்லேருந்து வளருது இந்த காலகட்டத்தில் பிள்ளை கிட்ட வந்து இந்த அப்பா எப்போ என்ன செய்யணும்னாக்கா அடிக்கடி கட்டி பிடிக்கணும் கட்டி பிடிக்க எப்போ இந்த அம்மா வந்து இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்குறப்ப லவ் கெமிக்கல் பிள்ளை மூலையில் சுரக்குதோ அதே மாதிரி இந்த அப்பா கட்டி பிடிக்கிறப்ப இந்த குழந்தைக்கு லவ் கெமிக்கல் சுரக்கும் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே வேலையை செய்கிறப்ப அந்த பிள்ளையோட வளர்ச்சி எப்படி இருக்கும் மூளை வளர்ச்சி ரொம்ப சிறப்பான வளர்ச்சி இருக்கும் செக்யூர் அட்டாச்மெண்ட் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிற ஃபீல் அந்த குழந்தை பிறவிலேயே அந்த பிள்ளைக்கு வளர்ந்துடும் அப்போ அந்த பிள்ளை வந்து ரொம்ப ஒரு ஒரு ஆறு மாதம் அஞ்சு மாதத்துலேயே இந்த பிள்ளையோட ஐக்யூ வளர்ச்சி வந்து இப்போல ஆய்வு சொல்கிறாங்க அஞ்சு மாதத்துலேயே இந்த பிள்ளையோட ஐக்யூ வளர்ச்சி வந்து நம்ம பாது பார்க்கலாம் எப்போ இந்த அப்பா அப்படி இன்வால்வ் பண்ணாரோ சரிங்களா இப்போ இந்த அப்பாவோட இன்வால்வ் பண்ண வந்து அந்த அந்த
பிரெக்னன்ட் டைம்ல இருக்கறப்ப பிள்ளை சரியா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைனா சும்மா கான்ஃப்ளிகேஷன் இல்லாம பிள்ளை பிறக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. பிள்ளையோட ஐக்யூ வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒரு நோய் இருந்தா கூட அந்த நோய் வந்து அந்த அப்பாவோட இன்வால்வ்மெண்ட்னால அந்த நோய் வந்து சீக்கிரம் விட்டு போயிடுமா. என்ன சொல்லுவாங்க ப்ரீ நட்டா குறைந்த மாச குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தை மத்தியில ஒரு ஆய்வு செஞ்சிருக்காங்க. எந்த குழந்தை அப்பாலாம் வந்து அடிக்கடி அந்த பிள்ளையை தொட்டு பார்த்து பேசிட்டு போறாங்களோ அந்த குழந்தை வந்து சீக்கிரம் வெயிட் கெயின் பண்ணி ஹாஸ்பிட்டல் வெளியாயிருக்குங்க. ஸோ அந்த குழந்தை பருவத்தில் அது இருக்கு. அப்புறம் அந்த குழந்தைங்க வந்து வளர்றாங்க. வளர்றப்ப அவங்க ஒரு 6 வயசு ஒரு அவர் என்ன சொன்னாங்க 5 வயசுல இந்த 6 வயசுக்குள்ள இந்த பேசிக் குவாலிட்டி ஆஃப் பர்சனாலிட்டி சொல்லுவாங்களே இந்த ஃபவுண்டேஷன் வந்து பிள்ளைக்கு பண்றாங்க. அப்ப வந்து இந்த அப்பா வந்துட்டு இதை பத்தி நிறைய விஷயங்கள் பிள்ளைய வளர்க்குற விஷயங்கள் படிக்கலாம். நல்ல நியூட்ரிஷன் ஃபுட் எப்படி கொடுக்குறதுன்றது அப்பா பார்க்கலாம். இதெல்லாம் அந்த அம்மாவோட பேர்டன் அவர் ரிடியூஸ் பண்றாரு. நல்ல நியூட்ரிஷன் ஃபுட் எப்படி கொடுக்குறது, அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து தூக்கி வச்சு சாப்பாடு விட்டுறது. இந்த 5 வயசு வரைக்கும் இந்த குழந்தை கண் மூடி சிந்திக்க சொன்னா அந்த அப்பா பத்தி சிந்திக்கிறப்ப சந்தோஷமான மெமரி இருக்கணும். ஆனால் இப்போ சில குழந்தைகள் கண் மூடி சிந்திக்கிறப்ப அப்படியே கோசமான மெமரி வருது. அப்பா இருக்கவே மாட்டாரு, பிச்சர்ல அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அது வந்து குழந்தைய அறிவு கொடுத்துட்டு போகும். சரி, இந்த குழந்தை வந்து வயசுக்கு வருது அப்படின்னா வந்து 12 வயசுக்கு 12 வயசுலேருந்து நம்ம ஆரம்பிச்சோம், 13 வயசு வரைக்கும் இந்த பிள்ளை வயசுக்கு வரப்ப என்ன நடக்குதுனாக்கா அது வந்து நிறைய கெமிக்கல் சேலஞ்சஸ் உள்ளுக்கு நடக்கும், நிறைய வளர்ச்சி நடக்கும், மூல சிந்திப்பு தன்மை நிறைய இருக்கும். அந்த குடும்பத்திலேருந்து பிரிந்து ஒரு குருவி வந்து ரெக்கம் முளைச்சா பறந்து போகுதுல, அதே மாதிரி குடும்பத்திலேயே பிரிந்து சமுதாயத்தை நோக்கி கூட்டாளி நோக்கி போகக்கூடிய காலகட்டம் இது. பேசிக் நேச்சர் ஆஃப் ஒரு ப்ரோக்ரஸ், ஒரு டெவலப்மெண்டல் ஒரு பிள்ளைக்கு அந்த காலகட்டத்தில் இந்த பிள்ளை போட்ட இந்த அஸ்திவாரம் இருக்குல்ல, இந்த பிள்ளைக்கிட்ட அந்த அப்பா தூக்கி கொஞ்சம் விளையாண்டு பேசி இதெல்லாம் இருக்குல்ல, இதுதான் பாதுகாப்பு அம்சமாக உருவாகும். அந்த பிள்ளை வயசுக்கு வந்த பிறகு அந்த பிள்ளை போய் ஒரு தவறான சூழ்நிலையில் இருக்கிறப்ப அந்த பிள்ளை சிந்திக்கும், இதுதான் இன்ட்ரென்ஸ்டிக் மோட்டிவேஷன் சொல்லுவாங்க. அந்த பிள்ளை சுயமாகவே சிந்திக்கும், எனக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்கிற எங்கள் அப்பாவுக்கு நான் இந்த பையன் கூட உட்காந்து பேசியிருக்கு வந்து ரொம்ப ஒரு அவமானமா இருக்காரா, அப்போ உடனே அந்த நடவடிக்கையை கட் பண்ணிட்டு வராங்க. அது என்ன சொல்லுவாங்கனாக்கா சைக்கலாஜிக்கல் மெசேஜ், அவங்க அப்பா கொடுத்த மெசேஜ் அப்போ அங்கே இருக்கும். எப்போ இருக்கும் இந்த அப்பா இன்வால்வ் பண்ணா மட்டுமே, இல்லைனாக்கா அந்த மெசேஜ் அந்த பிள்ளைக்கு தனியாக அப்பா இல்லாத காலகட்டத்தில் அந்த மெசேஜ் அந்த பிள்ளைக்கு சேராது. ஸோ அந்த மெசேஜ் இங்கேயே கொடுத்து அந்த பிள்ளைய பதிம பருவத்துக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்கிறோங்க. ஏன்னா என் பேசிக் குவாலிட்டி இங்கே வளர்ந்துருச்சு, அப்பா வந்து அவங்க சரியாக ஸ்டெடியாக இருப்பாங்க. இன்னொன்று வந்து அப்பா வந்து எந்த பாடம் சரியாக அந்த பாடத்தை சொல்லி கொடுத்தாலோ படிக்கிற விஷயத்தில் அந்த பிள்ளை வந்து ரொம்ப படிப்பில் ரொம்ப இன்வால்வ் ஆகிடும். ஏன்னா அப்பாவோட சாக்ரிஃபைஸ் அந்த பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சு. ஓகே சார், அதாவது ஒரு தந்தையா வந்துட்டு எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, எப்படியெல்லாம் இருக்கணும், அதாவது ஒரு தந்தையோட கடமை என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு ரொம்ப அழகா இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தீங்க சார். இறுதியாக பார்த்துக்கிட்டு இருக்கிற இளைஞர்கள், ஃபியூச்சர் ஃபாதர்ஸ், அதுக்கப்புறம் இப்போ உள்ள யங் பேரண்ட்ஸ், ஃபாதர்ஸ், ஆண்கள் எல்லாத்துக்கும் நீங்க என்ன அறிவுரை சொல்ல போறீங்க, நீங்க கடைசியா உங்கள்ட்ட என்ன சொல்ல போறீங்க சார் சொல்லுங்க. சரி, இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாத்துக்கிட்டையும் நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேனாக்கா நம்ம வந்துட்டு நம்ம அந்த ஒபாமாவை நம்ம வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கணுங்க. அவ்வளோ பெரிய ஒரு 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 சூழ்நிலையும் அவர் வந்து அந்த பிள்ளைங்களுக்காக வார்த்தையில் 5 நாள் வந்து அவர் வந்து சாப்பிட போயிடுவார். ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து என்னால் மட்டுமே என் குழந்தைகளை மாற்றி அமைக்க முடியும், மற்றவங்களால் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன்றுங்க. ரெண்டாவது வந்துட்டு நம்மளோட கல்ச்சர்ல என்ன சொல்கிறாங்கனாக்கா அப்பா தான் ஒரு பெரிய குரு இந்த பிள்ளைங்களுக்கு, அந்த ரோல்லேருந்து அப்பா வெளியே விட்டுருக்காரு. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஒரு 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 15 வயசு வரைக்கும் அந்த அப்பா வந்துட்டு அந்த பிள்ளைங்களோட இணைந்து மனம் விட்டு பேசி சந்தோஷமாக அவங்க கூட நிறையா விளையாண்டு ஆரோக்கியமான வளர்ச்சியை உருவாக்கிட்டாங்க. 18 வயசுக்கு மேலே இவங்களோட எதிர்பார்ப்பெல்லாம் அந்த பிள்ளை உள் வாங்கி கொண்டு அந்த பிள்ளை வளர்ச்சிக்காக செய்யாது. எங்கள் அப்பா இதை எதிர்பார்த்தாரு, எங்கள் அப்பாவுக்கு நான் நல்லா படித்து அவன் நல்லா முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு, என் குண்டர் கும்பலில் சேர்ந்து எங்கள் அப்பா ஒரு அவமானமாக நினைக்கிறாரு அப்படின்னு அந்த மெசேஜை உள்வாங்கி அதுவாக வழி நடத்தும். அந்த குழந்தை வந்து ஒரு வருமானம் குறைந்த ஒரு குடும்பத்தில் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் அந்த பிள்ளைக்கு வந்து எமோஷ்னல் நீட்ஸ், அன்பு, பாசம், ஆரோக்கியமான உணவு இவைகள் அனைத்தும் சரியாக அந்த அப்பா அப்படின்ற இதை நினச்சி அவங்க கண் மூடுறப்ப அவங்க அப்படியே சந்தோஷம் அப்படியே வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்த ஒரு அப்பாவாக இருந்தாருன்னா அந்த பிள்ளைங்க தாங்க அடுத்து தலைமுறையை வழி நடத்தக்கூடிய ஒரு ஜெனரேஷனுங்க. அது ஒன்று சொல்கிறேங்க. இன்னொன்று வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மோசமான குடும்பத்தில் ஹாஷ் ஃபாதர்ன்ற குடும்பத்தில் ஒரு ஒரு நண்பர் உருவாகிறாருங்க. அப்படின்னா அந்த அப்பா வந்து அவங்க அந்த பையன் தப்பு பள்ளி வெளியில் பண்ணானா உடனே ஸ்கூலில் வந்துட்டு எல்லா மாணவர்களுக்கும் கண்டிப்பாக அடிப்பார், அவன் வெளியே போயிட்டு அழுவான். அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் உருவான அந்த மாணவன் வந்து சொல்லுவார், எங்கள் அப்பா சார் கையில் வந்து அந்த ஒயரை கட்டி வச்சுட்டு அப்படியே கையில் பிடிச்சிக்கிட்டு
நான் பந்துல அந்த 5 நிமிஷம் லேட் ஆவுதாலே அப்படியே நான் பாத்ரூம் போறப்ப அப்படியே டக்குனு பாத்ரூம்ல வந்து கதவு சாத்திட்டு என்ன அடிப்பாரு சார். அதனால எங்கேயும் ஓட முடியாது, எந்த உதவியும் கேட்க முடியாது, எதுவுமே என்கிட்ட என்னோட நியாயத்தை கேட்க மாட்டாரு. அந்த மாதிரி குடும்பம் என் தலையை காமிச்சு காமிச்சு அதான் மங்குட்டு அடிச்சது பாருங்க சார், அடிச்சிருக்கு. இது இந்த மாதிரி குடும்பத்தையும் உருவான ஒரு பையன் பாருங்க என்ன செஞ்சானா, அவன் எனக்கு வாட்ச ஒரு அப்பா மாதிரி நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்க அப்பா செஞ்ச தவறு என்ன, என் மனசை என்னென்ன பாதிச்சுன்னு அப்படின்னு ஒரு டைரி மாதிரி எழுதி 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 நான் எப்படி என் பிள்ளைங்களுக்கு இருக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும் சொல்லி எழுதி எழுதி இப்போ ஒரு சிறந்த ஃபாதரா இருக்கான் சார். போன வருஷம் அந்த பையன் வந்துட்டு யூபிஎஸ் சார் வந்து எல்லா பாடமும் தெரிச்சு எடுத்தான். ஒரு பாடத்துல மட்டும் அந்த பையன் ஃபெயில் பண்ணிட்ட பிறகு என்ன நடந்துச்சுனாக்கா, அந்த பையன் வந்து அம்மாட்ட சொல்லிட்டு அழுகுறான். அழுகுறப்ப என்ன நடக்குதுனாக்கா, எங்க அப்பா கிட்ட நான் எங்க அப்பாட்ட கூட்டிட்டு போங்க, நான் அப்பா கிட்ட சொல்லணும் இந்த ஒரு பாடம் ஃபெயில் பண்ணிட்டேன், அதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு. அப்பா எங்கேயோ வெளியே போற காலகட்டத்தில் அம்மா சொல்லி ஒரு பார்க்கிங்ல அப்பாவும் மகனும் மீட் பண்றாங்க. அப்பா அந்த அப்பா கிட்ட வந்து சொல்றான், அப்பா என்னை மன்னிச்சிங்க, நீங்க எதிர்பார்த்த மாதிரி பிறகு எல்லாத்துலையும் என்னால் பாஸ் பண்ண முடியல, ஆனால் ஒரு பாடத்தில் மட்டும் நான் குறைஞ்ச மார்க் எடுத்தீங்க, நான் மன்னிச்சிங்க. அந்த அப்பாவோட குறிக்கோளை அடையிறதுக்கு அந்த அப்பா எவ்வளோ முயற்சி எடுத்திருக்கான். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டாலும் இப்போ இளைஞர்கள் பரவாயில்ல, எந்தெந்த அப்பாவா இருக்கக்கூடாதுன்றதை நீங்க எழுதி வச்சுக்கிட்டு, எந்த அப்பாவா இருக்கணும், எப்படி நான் எப்படியே வளர்க்கணும்னு எழுதி வச்சுக்கிட்டு அது பிரகாரம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களை சார்ந்து வயசான காலகட்டத்தில் உங்களுக்கு அரசனையாகவும் இந்த சமுதாயத்துக்கும் இந்த நாட்டுக்கும் பயனான ஒரு சொத்தான ஒரு மாணவனை நம்மளால உருவாக்க முடியும். இது அனைத்தும் இந்த அப்பா கையில இருக்கு. தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை. இவ்வளவு நேரம் ரொம்ப அழகா, அதாவது ஒரு தந்தையோட பங்கு என்னது, ஒரு குடும்ப வாழ்க்கையில பங்கு என்னது, இப்படி எல்லாம் இருக்கணும், இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, ஒரு தந்தைனா யாரு, அவருடைய பங்கு எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது, ஒரு வாழ்க்கையை அழகான வாழ்க்கையா மாற்றி அமைக்க அப்படியான விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க சார். அதாவது பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இந்த இந்த ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருக்கோம், ஒரு நல்ல நாலேஜா அவங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம் சார். ரொம்ப நன்றி எங்க கூட இணைந்ததற்கு. நன்றி. இன்றைய 10வது வாரத்துல ஒரு சிறந்த மாணவன் சிறந்த பிள்ளைகளை உருவாக்குறதுல தந்தையோட பங்கு எந்த அளவுக்கு இருக்கு, அதாவது அந்த தந்தையோட பங்கு வந்து ரொம்ப முக்கியமாக, அதாவது சரியான வகையில் இருந்தால் அந்த மாணவனோ அந்த மாணவியோ வாழ்க்கையில பீடு நடை போடுவான், வெற்றியாக வெற்றியாளனா ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளோட டாபிக் வந்து கவர் பண்ணிச்சுங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இன்றைய டாபிக் வந்துட்டு இன்றைய டாபிக்ல அதாவது தலைப்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா எங்களுக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்க, எங்களுக்கு அழைப்பு கூட, அதாவது இதேனும் கேள்விகள் இருந்துச்சுன்னா இல்லை உங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுதா கைடன்ஸ் தேவைப்படுதா எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாங்க. எங்களோட இடபெஃப் கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியம் எடுகேஷனல் வெல்ஃபேர் அண்ட் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் மலேசியா பேஜ்க்கு வெப்சைட்க்கு போனீங்க அப்படின்னா எங்களுடைய தொடர்பு நம்பர் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் வந்து எங்கள் வந்து அங்க இருக்கு. சோ நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தந்தையின் நம்பிக்கை இருக்கும் வரை மகன் வழி தவறான், அதாவது அந்த பிள்ளை வழி தவற மாட்டாங்க. தந்தையோட பங்கு ரொம்ப முக்கியம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.